எழுச்சி நடை போடுவதை நாடெங்கும் நாம் காணுகிறோம். முன்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கிருக்கிற தமிழர்கள் நடத்துகிற அமைப்பிலே மட்டும்தான் உரை நிகழ்த்துவது என்ற நிலையில், வெளிநாடுகளில் கழகத்திற்கென்று கிளை அமைக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்தி தாருங்கள் என்று பல நாடுகளில் எங்களை போன்றோர் செல்லுகிற போது கொடுத்த அந்த கோரிக்கைகளை கழகத்தின் தலைவர் ஏற்று இந்த அணியினை தொடங்கி இன்றைக்கு உலகின் எல்லா நாடுகளிலும் கழகம். அதைத்தான் இங்கே உலகெங்கும் திமுக என்று பார்க்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மாநில கட்சி இந்த பரந்த உலகத்திலே இந்தியா என்ற துணைக்கண்டத்தில் ஒரு மாநிலம் திராவிட தமிழகம். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் போக்கினை மட்டும் தீர்மானிப்பது இல்லை, உலகமெங்கிலும் வாழுகின்ற தமிழர்களின் நம்பிக்கை அரணாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதும், அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் என்பதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதில் தம்பி அப்துல்லா செயலாளராக, கலாநிதி வீராசாமி தலைவராக, அதுபோல மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு துணையாக செயல்படுவதைப் போல் நீங்கள் அவர்களுடைய கரங்களாக மாவட்டங்கள் தோறும் இருப்பது வெறும் இந்த அளவோடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் என்ற பெயரால் ஒரு பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை இது இவ்வளவு விமரிசையாக நடைபெறும் என்று. தெரிந்திருந்தால் நான் எப்பொழுதும் பாசறை கூட்டங்களுக்கு செல்லுகிற போது முன்கூட்டியே சொல்லுவது வழக்கம், ஒரு கரும்பலகை வேண்டும், அது ஒரு வகுப்பறையைப் போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லுவது என்னுடைய பழக்கம். அந்த வகுப்பிற்கு கலாநிதியும் வந்திருக்கிறார், அப்துல்லாவும் வந்திருக்கிறார். ஆனால் இன்று நான் ஏதோ ஒரு அரங்க கூட்டம் என்று நினைத்து வந்து இது ஒரு மாநாட்டினை போல நடைபெறுவது அது நிர்வாகிகள் இவ்வளவு பேர் வந்திருக்கிற போது அது இன்னும் சீரோடும் சிறப்போடும் இருந்திருக்கக்கூடும் வேண்டும் என்று நான் மனதார விரும்புகின்றேன். பொதுவாக ஒரு தலைப்பு தருவார்கள், இன்றைக்கு ஒரு எல்லைக்குள் என்னை நிறுத்தியிருக்கிறார்கள், சமூக நீதி போரில் திராவிட இயக்கம். ஒரு தலைப்பு என்றாலும் கூட அது அவ்வளவு சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல. தம்பி மனுராஜனிடம் கேட்டார், ஒரு 2 மணி நேரம் பேசுவீர்களா என்றார். உண்மையில் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் வேண்டும். இதை பெரும்பாலும் நாங்கள் 2 பகுதிகளாக பேசியிருக்கிறோம். சமூக நீதி என்பது நம்முடைய இயக்கத்தினுடைய அடித்தளம், ஆணி வேர், அதன் அடிப்படையிலே உருவாகி இன்றைக்கு அதன் அடிப்படையிலே தான் வளர்ந்து வியாபித்து நிற்கிற இயக்கமாக நாம் மாறியிருப்பது. அடித்தளம் என்பது சமூக நீதி. ஆக அதே தலைப்பாக தந்திருக்கிற போது நான் தொடக்கத்திலிருந்து வர வேண்டும், இன்று இருக்கிற நிலை வர வேண்டும் என்றால் சற்றேறக்குறைய 2 அரங்குகளில் அதை உரையாற்ற வேண்டும். முன்பெல்லாம் அப்படித்தான், காலையிலிருந்து மதியம் வரை ஒரு பகுதியை பேசிவிட்டு பின்னர் மதியத்திற்கு பின்னால் மீதியை பேசுவது பழக்கம். கழகத்தின் இளைஞரணி செயலாளராக தளபதி அவர்கள் இருந்தபோது, அவரோடு நான் துணைச் செயலாளராக இருந்த நேரத்திலும், பின்னர் மாணவரணி செயலாளராக இருந்த போதிலும், இது போன்ற பயிற்சி முகாம்களை நடத்துகிற நேரத்தில் 2 நாட்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம். ஒரு தென்னந்தோப்பு ஆற்றங்கரையோரம், அதிலேயே ஒரு பந்தல் அமைத்து இந்த நிகழ்ச்சியை 2 நாட்கள் நடத்தி எல்லோரும் அங்கேயே தங்கி அந்த ஆற்றிலேயே குளித்து, கழகத்தின் இன்றைய தலைவரும் அங்கேயே அவர்களோடு தங்கி குருகுலத்தம் என்று சொல்லுவதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவிற்கு அந்த பயிற்சி முகாம்கள் நடைபெற்றதை நான் எண்ணி பார்க்கின்றேன். இன்றைக்கு இருக்கிற கால ஓட்டத்தில் ஒரு நாள் ஒரு பகுதி நேரத்தில் இது போன்ற ஒரு தலைப்பிலே பேசுவது என்று நாம் வளர்ந்திருக்கிற நிலையில் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு தலைப்பு என்றாலும் அது விரித்து பேச வேண்டிய ஒன்றாக மாறுகின்றது. தம்பி மனுராஜ் இங்கே ரொம்ப அழகாக தொடக்கி வைத்துவிட்டு பேசினார். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் குறிப்பிட்ட ஒரு சிலருக்குத்தான் எல்லாம் என்று இருந்தது என்பதோடு அவர் சென்று விட்டார். நான் தொடர இருக்கின்றேன். பெரும்பாலும் நாங்கள் தொடங்கியதை இவர்கள் தொடர்வார்கள், இன்றைக்கு தம்பி தொடங்கியதை நான் தொடர்கிறேன். இளைஞரணியை தொடங்கிய காலத்தில் அமைப்பு குழுவாக நாங்கள் வலம் வந்தபோது
தலைமை கழகத்தின் வெளியீடாகிய கலைஞருடைய உரை ஒன்றினை தொடங்கினோம் தொடர்வோம் என்ற ஒரு நூலினை ஒரு ரூபாய்க்கு நாங்கள் செல்லுகிற இடையெல்லாம் விற்றுவிட்டு வந்தோம். அன்றைக்கு தொடங்கிய அந்த அமைப்பு இன்றைக்கு கடலளவு பறந்து விரிந்திருக்கிறது. தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதன் பொறுப்பினை இன்றைக்கு ஏற்றிருக்கிறார். அப்படி தொடங்கினோம் தொடர்கிறோம் என்று சொல்லுகிற போது என்ன அடிப்படையில் தொடங்கினோம்? ஆரம்ப நாட்களில் நம்முடைய நோக்கம் என்பது அதிகாரத்திற்கு செல்லக்கூடியதாக இல்லை. இங்கிருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்க விரும்புகிறேன், உங்களில் எத்தனை பேர் பட்டதாரிகள், பட்டம் பெற்றவர்கள் எத்தனை பேர் பல்கலைக்கழகத்தில்? நல்லா தூக்கலாம். உங்க அம்மா அப்பா எத்தனை பேர் பட்டதாரிகள்? முடிஞ்சுதா? இவ்வளவுதான் விடை. இந்த அரங்கத்திலே ஒரு 10-15 பேரை தவிர மீது அத்தனை பேரும் பட்டதாரிகள் என்று கரம் உயர்த்தினார்கள். ஆனால் பெற்றோர் எத்தனை பேர் என்று கேட்டபொழுது 10-15 கைகள் மட்டுமே தான் மிச்சம் இருந்தது. என்னுடைய நிலையும் அதுதான். என் குடும்பத்தின் முதல் பட்டதாரி, முதல் முதுகலை பட்டதாரி, முதல் முதலாக ஐஏஎஸ் தேர்வு எழுத முயன்றவன், எல்லாம் முதல் முதலாக என்று சொல்லுகிற போது நம்முடைய காலத்திலேயே நாம் அத்தனை பேரும் முதலாக என்றால் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நம்முடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் வேளாண் தொழில் பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில பேர் வேறு சில தொழில்களை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதை மட்டுமே பார்க்கிறவர்களாக அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சதி இந்த சமுதாயத்தில் காலம் காலமாக பழக்கம் என்ற பெயரால், மதம் என்ற பெயரால், கட்டுப்பாடுகள் என்ற பெயரால் எல்லோரையும் ஒரு வளையத்திற்குள்ளேயே நிறுத்தி வைத்தார்கள். மாடு மேய்க்கிறவர்களாக, ஆடு மேய்க்கிறவர்களாக, ஊரில் இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற அழுக்கு துணியை எல்லாம் சுமந்து கொண்டு போய் அதை துவைத்து வெளுத்து எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே இருந்தே கொடுத்து விட்டு போன கூட்டம் ஒன்று இருந்தது. முகமண்டி கிடந்த முடியையும் தலையிலே நிரம்பி இருந்ததையும் ஆற்றோரத்திற்கு வரவழைத்து அவர்களை அழகுபடுத்தி அனுப்புகிறவன் அப்படி அழகுபடுத்தப்பட்டவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாத நிலையில் இருந்தார். ஒருவன் வீட்டில் உறவினர் இறந்து போயிருப்பான், நெருங்கிய உறவினன் கூட அதை தொடக்கூசுகின்ற நேரத்தில் அதற்கு எடுத்து எல்லா விதமான சம்பிரதாயங்களையும் செய்துவிட்டு குளிப்பாட்டி அதை கொண்டு போய் கடைசியாக செய்ய வேண்டியது அத்தனையும் செய்தவன் வெட்டியான் என்ற பெயரால் வெகு தூரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டான். யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்தவர்கள் உண்டு. அதற்கு பின்னால் ஒருவர் செய்கின்ற காரியத்தை அவர்களே கூச்சமாக அசிங்கமாக கருதுவதை தன் கையால் அள்ளி தன் தலையால் சுமந்து கொண்டு போனவனை நீ இது மட்டுமே செய்ய வேண்டும் என்று இருந்த காலம் உண்டு இருந்தது. இதெல்லாம் இன்றைய தலைமுறை பல பேருக்கு தெரியாத உண்டு. சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில பேருக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் உண்மை இதுதான். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இதுபோல தொழில்களை செய்து கொண்டு இதை இடி தொழில் என்று சிலராலே நிந்திக்கப்பட்டு ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் இல்லாவிட்டால் ஊர் நாறி போயிருக்கும். நாடாண்டவர்கள் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். உலகமெங்கிலும் சென்றவன் தமிழனை தவிர வேறு யாருமே கிடையாது. வீரனாய், விவேகியாய், வாணிகனாய், ஞானியாய், கற்புக்கரசுகளின் கதைகளை என் குலத்தின் பண்பாடு என்ற பெருமைகளோடு வலம் வந்த தமிழன் சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடைய புகழை நிலைநிறுத்தினான், நட்பு பாராட்டினான், தன்னை படித்தவனை வென்று அங்கே தன்னுடைய கொடியை நாட்டிவிட்டு நான் நாடாள வரவில்லை, உனக்கு புத்தி புகட்ட வந்தேன் என்று வெற்றிகரமாக திரும்பி வந்த தமிழன் நான் முன்பு சொன்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டான். எப்போது? ஒரு காலத்திலே போருக்கு கிளம்பிய மன்னன் எந்த திசையிலே செல்லலாம் என்றெல்லாம் பார்க்கவில்லை, எந்த நாளிலே கிளம்ப வேண்டும் என்றும் பார்க்கவில்லை. மற்ற காரண காரியங்களை ஆராய்ந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கூட்டம் வந்தது. வந்த கூட்டம் சொன்னது, மன்னா இன்றைக்கு நீ போருக்கு கிளம்புகிற போது வடக்கு பக்கம் போகாதே என்று. வடக்கேதான் பகைவன் காத்திருக்கிறான், நான் அங்குதான் செல்வேன் என்று சொல்கிறான், வேண்டாம் என்கிறான். எதிர்பாராமல் அன்றைக்கு மன்னனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. திரும்பி வந்தவன் அவனை அழைத்து வந்து ஏன் அப்படி சொன்னான் என்கிற போது அங்கே சூலம் இருந்தது, நான் சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை என்கிறான். அப்படி ஆரம்பித்து மெல்ல மெல்ல தான் எதை செய்தாலும் அவர்களிடம் கேட்டு மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து அப்படி சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு
தன்னிடம் இருந்த இடங்களை, நிலங்களை, ஊர்களை எல்லாவற்றையும் தாரை காத்து கொடுத்து கொடுத்து மன்னனிடம் இருந்ததெல்லாம் நமக்கு தேவையற்ற கருத்துக்களை சொல்லி வந்தவரிடம் சென்று போய் சேர்த்த ஒரு வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன். இருந்ததை இழந்தோம், இழந்தது தெரியாமல் இருந்தோம், மீண்டும் அதை பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்த சமுதாயத்திற்கு ஒரே ஒரு இயக்கம் தலையெடுத்து, நீ இதையெல்லாம் வைத்திருந்தாய், இது உன்னுடையது, அது பறிக்கப்பட்டது, மீண்டும் பெற வேண்டும் என்ற உணர்ச்சி கொண்டு வந்து அவர்களை வாழ வைத்த இன்றைக்கு உயர்த்தி இருக்கிற இயக்கம் திராவிட பேர் இயக்கம். மறந்துவிடா, எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. காலம் தன்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு போராட்டத்தை உருவாக்கும், அவசியம் ஏற்படுகிற போது ஒரு தலைவனை உலகம் தானாக தேர்ந்தெடுக்கும். இது தேவை என்கிற போது என்னிடம் ஒரு இடத்திலே கேட்டார்கள், முன்பு போல மாணவர்களிடம் மொழி பிரச்சனை தொடர்பான கிளர்ச்சி இல்லையே, ஏன் என்று கேட்டார்கள். அப்படி ஒரு பிரச்சனை விசுவரூபம் எடுக்கிற போது பாருங்கள், தமிழ்நாட்டின் மூளை முடுக்கில இருந்தெல்லாம் வீட்டுக்கு ஒருவன் கிளம்புங்கள் என்பதைப் போல படையாக வந்து எங்கள் இளைய தலைமுறை நிற்கும், அதுவரை மற்ற கடமைகளை ஆற்றிக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் சொல்லு. எதற்காக இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் ஒரு மனிதன் தொழில் நடத்துவதற்கு. உங்களைப் போல வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பல தொழிலுக்கு சென்றிருப்பதைப் போல ஒருவர் வழக்கறிஞர் தொழில் பார்க்க வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போன அந்த மனிதன் நீண்ட காலம் அங்கேயே தங்கி விடுகிறார், அவருடைய பணி அங்கே தேவை என்ற காரணத்தால். ஒரு நாள் அவர் தொடர் வண்டியிலே பயணம் செய்கிறார், முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்கிற போது அதில் வந்த டிக்கெட் பரிசோதகர் சொல்கிறான், நீ யார், எப்படி இதிலே பயணம் செய்கிறாய், என் கையில் பயணச்சீட்டு இருக்கிறது, இது முதல் வகுப்பு, முதல் வகுப்பு சீட்டு தான் நான் வைத்திருக்கிறேன், நீ பயணச்சீட்டு வைத்திருக்கலாம், ஆனால் உன்னை போன்றவன் இந்த பெட்டியிலே பயணம் செய்யக்கூடாது, இது குறிப்பிட்ட சிலருக்கானது மட்டுமே என்கிறார். பயணம் செய்தவன் பிடிவாதக்காரன், முடியாது எனக்கு உரிமை இருக்கிறது என்கிற போது, அடுத்த ரயில் நிலையம் வருகிற போது கனத்த சரீரமுடைய அந்த டிக்கெட் பரிசோதகர் மெல்லிய உடலோடு இருந்த அவரை சட்டையோடு தூக்கி பிளாட்ஃபாரத்தில் எரிகிறான். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்தவன் பெயர் மகாத்மா காந்தி. வெளிநாட்டுக்கு போய் படித்துவிட்டு கோட்டம் சுட்டுமாக ஒரு இளைஞன் ஊருக்கு வருகிறார். ரயில் நிலையத்தில் இறங்கி ஊருக்கு வண்டியிலே போகிறார். வண்டிக்காரன் சொல்கிறான், நம்முடைய ஊரில் இப்படியெல்லாம் இளைஞர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், ஆங்கிலம் பேசுகிறீர்கள், நல்ல உடை உடுத்துகிறீர்கள், பெருமையாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டே செல்கிறவன் யார் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிறான். பண்ணையார் வீட்டுக்கு. ஓ, அவருடைய பிள்ளையா? இல்லை, அவர் வீட்டில் வேலை செய்கிறவனுடைய பிள்ளைனா. உடனே வண்டி நிற்கிறது, கீழே இறங்கு என்று சொல்கிறான். ஏன், உன்னை போன்ற குலத்தில் பிறந்தவன் வண்டியிலே பயணம் செய்யக்கூடாது, நான் வாடகை தருகிறேன், இதில் என்ன குலம் வேண்டியிருக்கிறது என்கிற போது இறங்க மறுத்த அவரை கீழே இறங்கி மாட்டை அவிழ்த்து விட்டு குடை சாய்த்து கீழே தள்ளி விடுகிறான். கீழே விழுந்த மனிதனின் பெயர் பீமா ராவ், எழுந்து நின்ற மனிதனின் பெயர் அண்ணல் அம்பேத்கர். அமெரிக்க நாட்டின் நீதிமன்றம் ஒன்று வழக்கொன்று நடைபெறுகிறது. கருப்பர் இனத்தை சார்ந்த ஒருவன் தொடர்ந்த வழக்கு அது. அந்த வழக்கு என்ன தெரியுமா? ஐயா, எதிர்கூண்டில நிற்கிறாரே, அவர் இந்த பெரிய நிலச்சுவாந்தார், நான் அவரிடம் வேலை பார்க்கிறேன், என் மனைவி, என் பிள்ளைகள், அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோம், இரவு பகலாக எங்களை அடிக்கிறார்கள், தாங்கிக் கொள்கிறோம், கடினமையாக உழைக்க சொல்கிறார்கள், உழைக்கிறோம், இரவு பகல் என்று பார்ப்பதில்லை, ஆனால் சோறு கூட போடுவதில்லை, எங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தருவதில்லை, நீதிமன்றம் தலையிட்டு என் உழைப்புக்கு மட்டும் சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்கள். அதற்கு நீதிபதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ கேட்பது உரிமை, உரிமை கேட்கிற இனத்தில் நீ பிறக்கவில்லை, இந்த நாட்டின் சட்டத்தை பொறுத்தவரை நீ தட்டுமுட்ட சாமான்களைப் போல ஒரு பொருளே தவிர நீ மனிதன் என்ற உரிமை பெறாதவன் என்று தீர்ப்பு தருகிறார். அவன் பதறுகிறான், நீதிமன்றத்திற்கு நியாயம் கேட்க வந்த இடத்திலும் எனக்கு அநீதியா என்கிற போது, இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத ஒருவன் கோட்டை எடுத்து தோளிலே போட்டுக்கொண்டு
இனி நான் வழக்கறிஞர் தொழில் பார்க்க போவதில்லை, இந்த இனத்தை விடுதலை செய்ய போகிறேன் என்று வெளியே போன வழக்கறிஞர் தான் அமெரிக்க நாட்டின் அதிபராகி அடிமை தலையறுத்த ஆப்ரஹாம் லிங்கன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன், என்ன காரணத்தால் ஆப்ரஹாம் லிங்கனை, அம்பேத்கரை, காந்தியை உதாரணத்திற்கு அழைக்கிறேன் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்ததை இழந்து எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு கிடைத்தது பிழைப்பு, கொடுத்தது வாழ்க்கை, அடுத்தவர்கள் நிர்ணயித்ததுதான் நடைமுறை சட்டம் என்று பழகி போயிருந்த தமிழ் சமுதாயத்தில் ஒரு மனிதன் தோன்றினான். அந்த மனிதனின் சிந்தையிலே எழுந்த கேள்வி, இவர்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று. அப்படி அவர் யோசித்ததன் விளைவு என்ன நடக்கிறது என்றால், தம்பி அப்துல்லாவும் கலாநிதியும் மனுவும் சொன்னதைப் போல ஆராய்ந்து பார்க்கிற போது, இந்த நாட்டில் எல்லோரும் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், மற்ற எல்லோரும் ஆற்றல் இருந்தும், திறமை இருந்தும், ஆர்வம் இருந்தும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுவி தேட வேண்டும் என்று முனைந்து நின்று அவர்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று தலையெடுத்து நின்ற முதல் மனிதன் டாக்டர் நடேசனார். இந்த பெயர் உங்களை சிலிர்க்க வைக்க வேண்டும். நடேசனார் என்ற காசி, நடேசனார் என்ற அந்த தலைவன் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த இயக்கம் இல்லை. 1912 112 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணின் ஒரு மூலையில் தான் படித்தோம், வசதியாக வாழ்கிறோம் என்று கருதாமல் ஒடுக்கப்பட்டு கிடந்த தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் என்று முதல் முதலாக இயக்கம் கண்டவருடைய பெயர் டாக்டர் நடேசனார். அவர்தான் இவர்களுக்கு உரிய முறையிலே சலுகைகளை, உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ஆரம்பித்தார். அந்த அமைப்பினுடைய பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது. அதில் சில பேர் சேர ஆரம்பிக்கிறார்கள், ஆதரவு தர ஆரம்பிக்கிறார்கள், 10 பேர், 20 பேர், 30 பேர். அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் 2 உறுப்பினர்கள், 2 பேரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதிலே ஒருவர் பெரும் பணக்காரர். அவர் பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற போது அதற்காக 5000 ரூபாய் அந்த காலத்திலேயே தருகிறார், 100 ஆண்டுகளுக்கு முன்னால். கொடுத்துவிட்டு, நாம் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோமே, அங்கே போனால் மரியாதை கிடைக்கும் என்று போகிறார். போகிற போது அவர் வீட்டிலே வேலை பார்க்கிற ஒருவன் உள்ளே நின்று கொண்டு சொல்கிறான், நீங்கள் இதற்கு மேல் உள்ளே வரக்கூடாது, ஏன் உங்களுடைய சாதியிலே பிறந்தவர்கள் கோயிலுக்குள், இந்த எல்லைக்குள் வரக்கூடாது. நான் தானே இதை நடத்துவதற்கே காசு கொடுத்தேன், பணம் கொடுத்திருக்கலாம், ஆனால் உள்ளே வர முடியாது என்று சொல்லிவிட்டு, இவரிடம் 5 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர் கோபுரத்து உச்சிக்கு போகிறார், 5000 கொடுத்தவர் வெளியே நிற்கிறார். இதென்ன அவலம், இதை நான் மாற்ற வேண்டுமே, என்ன செய்வது என்று புலங்கிய போதுதான் டாக்டர் நடேசனார் சொன்னார், ஐயா வாருங்கள், அதற்காகத்தான் நான் இயக்கம் ஆரம்பித்திருக்கிறேன். அப்படி வந்தவர் பெயர் பிடி தியாகராயன். 3வதாக முக்கியமாக வந்து சேர்ந்தவர் TM டாக்டர் நாயர். இந்த 3 தலைவர்களையும் மறக்காதீர்கள். நான் தொடக்கத்திலே சொல்லிவிடுகிறேன், பேச்சு ஓட்டத்திலே சிலவற்றை சொல்ல நேர்கிற போது இது பின்னுக்கு போய்விடலாம் என்பதற்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் யார் என்று யாராவது கேட்டால், என்னை பார்த்து யார் என்று கேட்டால், நான் திருச்சி சிவா, நான் MABL படித்திருக்கிறேன், என் பின்னணி இது, என் உணர்வு இது, என் விருப்பம் இது, என் ஆர்வம் இது, என் கொள்கை இது என்றெல்லாம் சொல்வதற்கு மாறாக நான் ஒற்றை வரியில் சொல்வேன், நான் திமுககாரன். அந்த ஒரு பதிலில் எல்லாம் முடிந்து போகும். இங்கிருக்கிற அத்தனை பேரையும் கேட்பேன், இந்த அணிக்கு தொடர்பில்லாத மூத்தவர்கள் கூட இருக்கிறார்கள், இங்கே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தொழில்நுட்பவாதிகள் இருக்கிறார்கள், இந்த ஒலிபெருக்கிக்கு இணைப்பு தருகிறவர், விளக்குக்கு இணைப்பு தருகிறவர்லாம் இருக்கிறார், அவர்களையும் சேர்த்து கேட்கிறேன், இந்த மண்ணில் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 பேர் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இந்த ஒரு கேள்விக்கான விடை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும். இப்போது பெரியார், அண்ணா, கலைஞர் என்று 3 தலைவர்களை சொன்னேன் அல்லவா, அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த 3 பேர் தான் டாக்டர் நடேசனார், டாக்டர் TM நாயர், பிடி தியாகராயர்.
நான் கரும்பலகை கேட்டது இதற்கு தான். நீங்கள் இது மாதிரி வகுப்புகள் நடத்துகிற போது இனிமேல் கையில் ஒரு நோட்டு கொடுங்க, அதில் அவர்கள் அதையெல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். இந்த பெயர்கள் மறக்கக்கூடாது, நிகழ்வுகள் மறக்கக்கூடாது. இது நினைவுக்கு வந்தால்தான், இது மறக்காமல் இருந்தால்தான் நாம் மீண்டும் வீழாமல் இருப்போம், மீண்டும் பலியாகாமல் இருப்போம். ஆக நான் ஏதோ மூன்று பெயர்களை சொல்கிறேன் என்பதல்ல, இவர்கள் பிறந்த காரணத்தால், இவர்கள் சித்திக்க ஆரம்பித்த காரணத்தால், உழைக்க ஆரம்பித்த காரணத்தால், ஒரு இயக்கத்தை உருவாக்கிய காரணத்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கிறோம், உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறோம், சாலையில் கம்பீரமாக நடக்கிறோம். எந்த தெருவில் நடக்கக்கூடாது என்றானோ அதே தெருவிலே குடியேறுகின்ற அளவிற்கு நம்மிடம் அவர்கள் வந்து நிற்கிற அளவிற்கு. ஆலயங்களிலே நுழையக்கூடாது என்றார்கள், ஆலயங்களிலே என்ன, நான் அர்ச்சகராகவே முடியும் என்று சட்டத்தை எழுதுகிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த பேர் இயக்கம். கலைஞர் என்ற ஒரு மாபெரும் தலைவன், அந்த தலைவனுடைய சிந்தனை ஓட்டத்தில் உந்த ஒன்றொன்றும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சாதாரணமாக இந்த திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் வரும், நிறைய கதைகள் வரும், அதில் ஒன்று சிதம்பரத்திற்கு நந்தன் என்ற ஒரு புலையன் இனத்தை சார்ந்தவன் ஆண்டவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக தன்னுடைய யாரிடமே சொல்லாமல், தான் வேலை பார்க்கிறவிடம் கூட சொல்லாமல் சிதம்பரத்திற்கு தரிசிக்க போகிறான். போகிறபோது நீ கீழ் ஜாதியை சார்ந்தவன், நீ உள்ளே வரக்கூடாது என்று அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல நந்தி வழிமறிக்கிறது. இது புராணம். அதென்ன, நந்தியே வழிமறிப்பதா என்று கேட்கின்ற நேரத்தில் திருவிளையாடல் புராணத்திலேயே பதில் வருகிறது. கடவுள் காட்சி தருகிறார் நந்தனுக்கு, நந்தனை போல் என் மீது பக்தி கொண்டவன் யாரும் இல்லை, சற்றே விலகம் பிள்ளாய் என்று நந்தியை விலகச் சொல்லி காட்சி கொடுத்தார். ஆக தடுத்தவர்கள் அங்கிருந்த அர்ச்சகர்களாக இருக்கலாம், நந்தியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவனுக்கு பேதம் இல்லை என்று விளக்கம் சொன்ன நேரத்தில் கலைஞர் என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவன் தோன்றினார், நந்தியை விலகச் சொன்னாரே தவிர நந்தனை உள்ளே வா என்று அழைக்கவில்லையே. இந்த சிந்தனை கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் சொன்னேன் அல்லவா, 2-3 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு பெரிய நீண்ட வரலாறு என்று இதில் நான் முதல் பகுதியை சுருக்கிக் கொள்கிறேன். இந்த மூன்று தலைவர்களும் உருவாக்கிய அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது பெயர் சரியாக இல்லை என்ற காரணத்தால் பார்ப்பனரல்லாத சங்கம் என்று மாறுகிறது. பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்றால் ஒரு பிரிவினரை ஏதோ வெறுப்பதைப் போல தோற்றமளிக்கிறது என்று சிலர் கருத்து சொன்ன காரணத்தினால் அந்த இயக்கத்திற்கு பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பெயர் வருகின்றது. மறந்து விடாதீர்கள், நம் இயக்கத்தின் ஆரம்பம் ஆணிவேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அந்த அமைப்பு மக்களிடம் கருத்து சேர வேண்டும் என்று நடத்தியதற்காக ஆங்கில இதழினுடைய பெயர் ஜஸ்டிஸ் என்பது. அவர்கள் தமிழிலும் பத்திரிகை நடத்தினார்கள், திராவிடன் என்று நடத்தினார்கள், அதே போல தெலுங்கிலும் நடத்தினார்கள். அப்போது இந்தியா, நம்முடைய தமிழகம் என்பது ராஜதானியாக இருந்தது. கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், கேரளம், இத்தோடு சேர்ந்து ஒடிசாவின் சில பகுதிகளும் சேர்ந்திருந்த தமிழகத்தில் எல்லா மொழிகளிலும் பத்திரிகை நடத்த வேண்டும் என்ற பொழுது இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை பிரபலமானது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது மறந்து போய் எல்லோரும் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் நம்முடைய நீதி கட்சி என்பது. 1919 இந்திய நாட்டிலே விடுதலை முழக்கம் அதிகமாக கிளம்பிய நேரத்தில் அந்த உணர்வுகளை அடக்க வேண்டும் என்று, இவர்கள் நமக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்பிய வெள்ளை அரசாங்கம் 2 பேரை இங்கே அனுப்புகிறது. மான்டேகு செம்ஸ்போர்டு என்ற 2 பேரை அனுப்புகிறது. ஒருவர் இந்திய நாட்டுக்கான ஆங்கில நாட்டினுடைய பிரதிநிதி, இன்னொருவர் ஆங்கிலேய நாட்டில் நமக்காக இருந்த அமைச்சர். இந்த 2 பேரும் வந்து இங்கு இருக்கிற நிலைமைகளை ஆராய்ந்து ஒரு கருத்தினை தருகிறார்கள், ஒரு அறிக்கையை தருகிறார்கள். அந்த அறிக்கை, இங்கே தேர்தல் நடத்தி ஆங்காங்கே இருக்கிற பிரதேசங்களில் அவர்களை ஆள வைத்து இந்த உள்ளாட்சி மன்றங்கள் அடிப்படை தேவைகள், கல்வி போன்றவற்றை நிர்வகிக்கிற உரிமையை அவர்களிடம் கொடுத்துவிட்டு முழு அதிகாரத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று கொடுத்த அந்த யோசனையின் பேரில் 1920 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதை புறக்கணித்தது. நீதி கட்சி போட்டியிட்டு ஆட்சியிலே அமர்ந்து சற்றேறக்குறைய 17 செய்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த சமூக
நீதி போரில் என்று சொல்கிறார்கள் அல்லவா, போர் மட்டுமல்ல வரலாற்று சாதனைகளும் மிக முக்கியம் என்பதற்கு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். பெண்கள் இங்கு இருக்கிறீர்கள், எதிரேயும் இருக்கிறீர்கள். அமெரிக்க நாடு உலகின் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு, வளம் நிறைந்த நாடு, நாகரிகம் பெரிதும் பேசப்படுகின்ற நாடு. அந்த நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை தரப்பட்டது 1960 தான். April 1 என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்தது, முட்டாள்கள் தினம் என்பது. இனி தமிழர்கள் அதை சொல்லாதீர்கள். 1921 April 1 நீதி கட்சி பெண்களுக்கு தேர்தலில் வாக்குரிமை தந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை மறந்துவிடாது. அந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் தான் பேருந்தில் பயணம் செய்கிற போது அந்த பேருந்து சீட்டுக்கு பின்னால், கட்டண சீட்டுக்கு பின்னால் எழுதியிருக்கும், இதில் பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது என்று இருந்ததை முறியடித்து எல்லோரும் பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று எல்லோரையும் சமூக நீதி என்ற பெயரால், சமூக விஞ்ஞானம் என்ற பெயரால் அவர்களுக்கு உரிமை தேடி தந்தது நீதி கட்சி. இடஒதுக்கீடு என்பதை முதல் முதலாக தந்து, ஒரு இடத்திலே 100 காலியாகிறது என்று சொன்னால் அதில் இந்தந்த பிரிவினருக்கு இவ்வளவு என்று, பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு, அதுபோல இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு, ஆங்கிலோ இந்திய கிறிஸ்டியன்களுக்கு இவ்வளவு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வரலாறும் நமக்கு உண்டு. தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமே, ஒரு காலத்தில் அவர்களை தாழ்ந்தவர்கள் என்றார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், they are suppressed and depressed and oppressed classes. நன்றாக நீங்கள் யோசியுங்கள். இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலரை நான் கேட்க விரும்புகிறேன். ஷெட்யூல்டு காஸ்ட், அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை, அதை எப்படி தமிழில் அழைப்பீர்கள்? பின்னாடி இல்லை, முன்னாடி யாராவது பட்டியல் இனத்தவர், எப்படி? அப்புறம் வேற யாராவது? அப்புறம் அப்புறம் புதுசா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியல் இனத்தினவர், அட்டவணை இனத்தவர், தலித். அதனுடைய பொருள் தெரியாது, இது தமிழ் சொல் அல்ல. ஆதி திராவிடர்கள், இந்த ஆதி திராவிடர்கள் என்ற பெயரை அவர்களுக்கு தந்தது திராவிட பேர் இயக்கம், மறந்துவிடாது. தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று இருந்தவர்களை ஏன் அப்படி அழைத்தார்கள் தெரியுமா? விளக்கம் சொன்னார்கள், நான் திராவிடன், இவன் ஆதி திராவிடன், எவனை தொடக்கூடாது என்றார்களோ, எவனை நெருங்கக்கூடாது என்றார்களோ, அவன்தான் என் பாட்டன் என்று சொன்ன பெருமைக்குரிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதிகால திராவிட பேர். மறந்து விடாது, யார் வேண்டுமானாலும் வரலாம், பேசலாம் நாங்கள் என்று. ஆனால் முதல் முதலாக அவர்களை சரிக்கு சமமாக கொண்டு வந்து, இல்லை நமக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்திய பெருமை இந்த பேர் இயக்கத்திற்கு தான் உண்டு. அந்த இயக்கம் மெல்ல மெல்ல வளர்கிறது, பின்னர் மெல்ல மெல்ல தேய்கிறது. நான் எனக்கு மனு ஒரு நேரம் கொடுத்தார், அப்துல்லா ஒரு நேரம் சொல்லியிருக்கிறார், அதனால் நான் இதை இந்த எல்லையோடு நிறுத்துகிறேன். நீதி கட்சி திராவிடர் கழகம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கமாக மாறுகிறது ஐயா பெரியார் தலைமையில். அறிஞர் அண்ணா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஒரு காலகட்டத்தில். அந்த திராவிடர் கழகம் என்பது சமூக சீர்திருத்த பணியிலே இறங்குகிறது. எத்தனையோ சாதனைகள், விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய மிகப்பெரிய கடமையை அந்த இயக்கம் செய்கிறது. ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். பெரியார் என்ற தலைவனை பூகம்பம் என்று சொல்வார்கள், புரட்சி கனல் என்று சொல்வார்கள், அறிவு புனல் என்று சொல்வார்கள். அவருடைய சிந்தனை, பேச்சு, எழுத்து, யாருக்கும் அஞ்சாமல் எடுத்து வைத்த கருத்துக்கள் பல நேரங்களில் பல எதிர்வினைகளை உருவாக்கியது. ஆனால் அண்ணா என்ற ஒரு தலைவர் அவருக்கு பின்னாலே கிளம்பினார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பெரியார் சொன்ன இந்த பகுத்தறிவு கருத்துக்களை முதல் முதலாக இந்த உலகத்தில், இந்த நாட்டில் அவர்தான் சொன்னாரா என்றால் இல்லை. அவருக்கு முன்னாலே புத்தர் சொல்லியிருக்கிறார், புத்தருக்கு அடுத்து வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஆனால் புத்தர் இந்த நாட்டிலே ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, வேறு நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். வள்ளலார் தோற்று போனார் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் பெரியார் வெற்றி பெற்றார் என்றால் புத்தருக்கும் வள்ளலாருக்கும் பெரியாருக்கு கிடைத்ததை போல
அண்ணாவை போல் ஒரு தளபதி கிடைக்காத காரணம்தான். அவர் கொடுத்த கசப்பு மருந்தை அண்ணா தேன் தடவி கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய நாடகங்கள், அதில் எழுந்த வசனங்கள், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் படியுங்கள், அதில் என்னவெல்லாம் வரும் என்று பாருங்கள். என் நாடு நான் பொறுப்பேற்கிற போது வறண்டு கிடந்தது, கஜானாவில் ஒன்றுமில்லை, மழை பொய்த்து போனது, ஆறு குளம் குட்டை மடு எல்லாம் வற்றி போனது, காய்ந்து போனது. ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கோடிக்கணக்கில் இங்கிருந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு சோறு போடுவதற்காக கொண்டு போய் கொடுக்க சொன்னார்களே, நீ தான் யோசிக்க வேண்டும் என்று சந்திரமோகன் என்ற கதாபாத்திரத்திடம் அண்ணா பேசுவார். காஞ்சிபுரத்திலே ஒரு பொதுக்கூட்டம், அதில் பெரியார் பேசுகிறார். வழக்கம் போல் பேசுகிற போது அவருடைய வழக்கமான முழக்கம் எல்லோருக்கும் தெரிந்தது, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்பது. அப்போது சிலரால் ஏவிவிடப்பட்டு யாருக்காக இவர் பேசுகிறாரோ அவர்களே கூட்டத்திலே கல்லெறிகிறார்கள். கூட்டத்தில் கலவரம் விளைகிறது, கூட்டம் பாதியிலே முடிந்து போகிறது. மறுநாள் அதே இடத்தில் அதே மேடையில் ஒரு நாடகம், நாடகத்தை எழுதியவர் நாடகத்தில் நடிப்பவர் அறிஞர் அண்ணா ஒரு பாத்திரத்தில். அதில் அவர் நிலச்சுவாந்தராக பண்ணையாராக வருகின்றார். நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார் பண்ணையார். வேலைக்காரன் வருவான், வந்தவுடன் கேட்பான், என்னப்பா நாலு நாட்களாக ஆளை காணோம், வேலைக்கு வரவில்லை, ஏன் வரவில்லை என்று சொல்லவில்லை, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற போது அந்த வேலைக்காரன் சொல்வான், ஐயா மன்னியுங்கள், எனக்கு ரொம்ப காலமாக ஒரு ஆசை, சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று, ஆனால் வக்கில்லை, வகையில்லை, வசதி இல்லை. என் ஊரில் இருக்கிற சில பேர் கூட்டமாக கிளம்பினார்கள், அவருடைய மூட்டை முடிச்சுகளை நான் சுமந்து சென்றால் என்னையும் கூட்டி செல்வதாக சொன்னார்கள். எனவே அவர்களோடு அவர்கள் செலவிலே சென்றுவிட்டு நான் வருவதற்கு நாலு நாட்கள் ஆயிற்று, உங்களிடம் சொல்லாததற்கு என்னை மன்னியுங்கள் என்கிறார். அதனால் என்ன பரவாயில்லை, நான் கூட நடராஜரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஏதோ காலை தூக்கி கொண்டு நடனமாடுகிற நிலையில் நிற்பாராம், நான் பார்த்ததில்லை, நீ பார்த்து வந்திருக்கிறாயே, அவர் எப்படி இருப்பார் என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், அதெல்லாம் பார்ப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஒரு காலை தூக்கி கொண்டு நிற்கிற காட்சிக்கு ஈடு இணையே இல்லை என்கிறான், பார்த்து விட்டு வந்த நீ நின்று காட்டேன் என்கிறார். நிற்கிறான், ஒரு காலை மடக்குகிறான், ஒரு காலை தூக்கி காட்டுகிறான். காலை கீழே வைக்கிற போது அண்ணா சொல்வார், இன்னும் கொஞ்ச நேரம் நில் என்பார். கொஞ்ச நேரம் கழித்து, ஐயா காலை கீழே வைக்கட்டுமா என்பார். பரவசமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் நில் பார்க்கிறேன் என்பார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனவுடன், ஐயா ரொம்ப காலை வலிக்குது, கீழே வைக்கட்டுமா என்பார். என்னையா காலங்காலமாக உன் நடராஜன் காலை தூக்கி கொண்டு நிற்கிறான், உன்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியவில்லை என்கிற போது, நான்கு நாட்களுக்கு முன்னால் முதலாளியிடம் அனுமதி பெறாமல் கோயிலுக்கு போய்விட்டு வந்தவன் சொல்வான், அது கல் நிற்கும், நான் மனிதன் எப்படி நிற்கும். யாராவது இதை வேறு மாதிரி சித்தரிக்க கூடும். பெரியார் சொன்னதை ஒரு பக்தனை கொண்டு சொல்ல வைக்கிற போது சிந்திக்க வைத்தார்கள். நான் இன்னும் ஒரு படி தாண்டி சொல்கிறேன், எங்களுக்கு யார் மீதும் கோபம் இல்லை. அந்த காலத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லி மக்களிடம் விழிப்புணர்ச்சி உண்டாக்கினோம் என்பதற்கு நான் நினைவு கூட்டுகிறேன். இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறோம், நம்முடைய கொள்கைகளில் பல மெருகேறி இருக்கின்றன. கலைஞர் மறக்க முடியுமா படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார், மறக்க முடியாத படம், பாட்ட பாடல் அது, காகித ஓடம் கடலலை மீது. அதில் ஒரு நான்கு வரிகள் வரும், அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்கிற போது யாரும் கோபப்படவில்லை. ஏழை அழுத போது இப்படித்தான் அங்கலாய்ப்பான், நீ இருக்கிறாயா என்று கேட்கிறான் என்றால் அவனுடைய வேதனையின் விளைவாக என்றெல்லாம் சொல்லி, பின்னர் நம்முடைய பரிணாம வளர்ச்சி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வந்து நிற்போம். எப்போது வந்தோம் அந்த எல்லைக்கு? சமூக சீர்திருத்த கொள்கைகள் வெறும் பேச்சளவோடு பிரச்சார அளவோடு நின்றால் போதாது, ஆட்சி அதிகாரம் என்று ஒன்று வந்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற காரணத்தோடு ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம். அதிகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், தம்பி ராஜா இந்த இயக்கத்தில் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருப்பவர், அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவர் முசிறி கல்லூரியில் படித்த பொழுது நான் மாணவரணி செயலாளராக அங்கு சென்று பேசுகிறேன். அப்போது அவர் திராவிடர் கழகத்தின் மாணவரணி செயலாளர். நான் சொன்னேன் அவரிடம், தம்பி உன்னை போன்றவனெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும், சமூக சீர்திருத்த இயக்கத்திலிருந்து உன்னால் அதிக அளவிலே எதையும் செய்ய முடியாது என்றேன். அதை எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் உதாரணம் ஒன்று சொன்னேன்,
நூறு பேர் சென்று சாலைகளில் நின்று வழிமறித்தால் அதை மீறி கொண்டு அந்த கூட்டம் போகும், கலவரம் ஏற்படும். ஆனால் காக்கி சட்டை அணிந்த ஒரு காவல்காரர் கையை உயர்த்தினால் எல்லா வாகனங்களும் திரும்பிச் செல்லும், கூட்டம் கட்டுப்படும் என்று சொன்னார். அதுதான் அதிகாரம் என்று மனம் மாறினார். திராவிட முன்னேற்ற கழகத்து மாணவர் அணியிலே உறுப்பினர் ஆனார். இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஆக அதிகாரம் வேண்டும். நாம் தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம், ஏன் சமூக சீர்திருத்தத்தை மட்டுமே நீ பேசவில்லை என்று கேட்டால், இந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வந்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி மட்டுமல்ல எழுச்சி கிடைக்கும் என்பதற்காக அரசியல் இயக்கம் தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்போது நம்முடைய கொள்கைகளை உருவாக்குகிற போது பல வகைகளில் பலவற்றை சொல்கிறோம். அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். என்ன ஒரு முறை கேட்டார்கள், நான் புதுக்கோட்டையிலே போட்டியிடுகிற போது உங்கள் தேவன் யார் என்று கேட்டார்கள். ஒன்றே குலம் என்று சொல்கிறவன் யாரோ அவனே என் தேவன் என்று சொன்னேன். எல்லோரையும் ஒன்று என்று சொல்கிறவர்கள், எல்லோரும் சமம் என்று சொல்கிறவர்கள். உலகத்திலே முதல் முதலாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவன் தமிழன் தான். சாதியால் உயர்வு தாழ்வு, சாதி என்பது ஆண்டவனால் உருவானது, மேல் சாதி நடு சாதி கீழ் சாதி என்றெல்லாம் நிந்தித்துக் கொண்டிருந்த போது எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை என்று சொன்னவன் தமிழன். யாரும் ஊரே யாவரும் கேளு, இந்த மூன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழன் யார் என்று கேட்டால் எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவினர் என்று சொன்னவன் தமிழன். கேளீர் என்று சொன்னால் காதால் கேட்பதல்ல, கேளீர் அது நெடில் உறவினர் என்று பொருள். எல்லோரும் என் உறவினர் என்று முதல் முதலாக சொன்னவன் தமிழன் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் வேற்றுமை இல்லை உயர்வு தாழ்வு இல்லை என்று சொன்னதும் தமிழன் தான். இப்படி இருந்த இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் மண்டி கிடந்து எல்லோரும் நசுக்கப்பட்டு கிடந்த நேரத்தில் இந்த ஓர் இயக்கம் தோன்றி அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகளினால் சீர்திருத்தங்களினால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறோம். அப்துல்லா தெரிந்தவர், கலாநிதி தெரிந்தவர், மனுவும் சுருதியும் எனக்கு தெரிந்தவர்கள், உமாராணி எனக்கு தெரிந்தவர், இப்போது தம்பி ஸ்டாலின் பேசினார், இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் எனக்கு பழக்கம், சிலர் ரொம்ப நெருக்கம். இன்று நேற்றல்ல, 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் பழக்கம். அப்துல்லாவும் என்னோடு மாணவர் அணியில பணியாற்றிய தம்பி தான். இன்றைக்கு மாநிலங்களவையிலே வந்து எல்லோரும் பாராட்டக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு அணியின் செயலாளராக இருக்கின்றார். ஆக இவர்களெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னேனே தவிர இவர்களெல்லாம் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது. 25 ஆண்டுகளாக தெரியும், இதுவரை சாதி தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதியை கட்டுவிட்டு பக்கத்தில் உட்கார் என்று சொல்வதும் இல்லை, ஜாதியை கட்டுவிட்டு இங்கே உட்காராதே என்று சொல்வதும் இல்லை. என்னை விட வயதில் மூத்தவர்கள் எனக்கு அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் சமமானவர்கள் தோழர்கள். இதுதான் நாங்கள் உருவாக்கிய உறவு. என்ன சாதித்தது திராவிட இயக்கம் என்றால் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவனை சாதி கேட்காமல் அவனை சரிசமமாக மனிதனாக நடத்துகிற பேர் இயக்கம், தொடக்கம் திராவிட பேர் இயக்கம், அதன் கூறு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுங்கள். ஒரு கல்லூரியை நான் உரையாற்றி முடித்தவுடன் மாணவர்கள் கேள்வி கேட்டார்கள். அதில் ஒரு மாணவன் கேட்டான், சாதி இல்லை என்கிறீர்கள், எல்லோரும் ஒன்று என்கிறீர்கள். ஆனால் நான் கல்லூரியிலே நுழைந்த போது, பள்ளிக்கூடத்திலே நுழைந்த போது முதலில் கேட்ட கேள்வி, உன் பெயர் என்ன, உன் ஜாதி என்ன என்று. உங்கள் அரசாங்கம் தானே கேட்க சொல்கிறது, நீங்கள் நடத்துகிற அரசாங்கம் தானே, நாங்கள் பொறுப்பல்லவே என்று கேட்டோம். இந்த கேள்விக்கு அந்த அரங்கமே அதிர்ந்தது. கர ஒலியால் ஆதரவால் விடை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, தம்பி ஒரு காலத்தில் உன் ஜாதி என்ன என்று கேட்டார்கள், நீ படிக்க கூடாது என்பதற்காக. இப்போது நாங்கள் கேட்கிறோம், முதலில் நீதான் வந்து இங்கே உட்கார வேண்டும் என்பதற்காக. ஆக இருக்கிற ஒரு கட்டமைப்பில் யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள்லாம் உயர்கின்ற நிலை வரை இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி அன்று தொடங்கிய வரலாற்றை இன்னமும் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். நான் சுருக்கமாகவே மேலோட்டமாகவே இந்த வரலாற்றுகளையும் அதன் தொடர்பாக சிலவற்றையும் நான் சொல்கிறேன். ஆக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நாடகங்கள் எழுதினோம், பொதுக்கூட்ட மேடைகளிலே முழங்கினோம், மாநாடுகள் கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றினோம், போராட்டங்கள் நடத்தி சிறை ஏகினோம், அடி உதை தாங்கினோம், பல உயிர்களும் பறிபோயின. ஆனால் கிடைத்தது என்ன தெரியுமா, இந்த நாட்டிற்கு உயர்வு, இந்த நாட்டில் சமத்துவம் சமூக நீதி நிலைநிறுத்த ஆரம்பித்தது.
இங்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்வேன். அண்ணா சொன்னதை, கலைஞர் எங்களுக்கு சொன்னதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இயக்கத்தில் நீங்கள் உழைத்தால், கடுமையாக பாடுபட்டால், நாளை சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லலாம், நகராட்சி மன்ற தலைவராகலாம், தயாராகுங்கள் தம்பி என்று சொல்வதற்காக அல்ல. இந்த இயக்கம் ஆளுகின்ற கட்சி தான், ஆனால் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற போதும் போராட்டம் நடத்துவோம், ஆளுங்களை எதிர்த்து நடத்துவோம், ஒன்றிய அரசை எதிர்த்து நடத்துவோம், அநீதியை எதிர்த்தும் நடத்துவோம். எதிர்கட்சி என்கிற போது நம்முடைய போராட்டங்கள் இன்னும் உச்ச நிலையை அடையும். பரவாயில்லை, நாங்கள் அதற்கு தயார். ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்திற்கு தயாராகிற போது சில வசதிகளை இழக்க வேண்டியிருக்கும். வசதிகள் மட்டுமல்ல, சில நேரங்களில் தேவைகளை கூட நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லை, சகித்துக் கொள்கிறோம். சகித்துக் கொள்வீர்களா? இதற்கே சில நேரங்களில் அடி உதை கூட விழும். காவல்துறையினரின் அடக்குமுறை ஏவப்படும், கைகால்கள் உடையும், சிறைச்சாலைக்கு சென்று நீண்ட காலம் இருக்க நேரிடும், சில நேரங்களில் உயிர் கூட போகும் என்று சொன்னால், சரி இவ்வளவையும் நான் தந்தால் நீ எனக்கு தருவாய் என்ன என்று கேட்டால், அண்ணா சொன்னதை, கலைஞர் சொன்னதை இப்போது திருச்சி சிவா சொல்கிறேன், தன்மானம் உள்ள தமிழன் என்று உங்களை தலை நிமிர்ந்து நடந்து வைக்க முடியும். அதுதான் இழந்திருந்தோம். பொருள் வாழ்க்கை அல்ல, வசதி என்பது நிர்ணயம் அல்ல. ஒரு மனிதன் என்ன வைத்திருக்கிறான் என்பதல்ல, எப்படி வாழ்கிறான் என்பதுதான் முக்கியம். தலை நிமிர்ந்து நடக்கிறானா? ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்றால் என்ன பொருள்? எனக்கு எவனும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. இந்த மனநிலை, நான் தலை நிமிர்ந்து நடந்தால் போதுமே தவிர நான் எதை செய்தாவது எதை இழந்தாவது நான் பொருளீட்டுகிறேன் என்ற மனநிலையிலிருந்து மாறுபடுத்து கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய கடமையை இந்த சமுதாயம் செய்தது, இந்த இயக்கம் செய்தது. அரசியல் கட்சி கண்டோம், பல போராட்டங்கள் நடத்தினோம், பல்வேறு காலகட்டங்களிலே மக்களின் ஆதரவு பெருகியது. 1952 37 நீதி கட்சி ஆட்சி பொறுப்பு இழந்ததற்கு பின்னால் 52 முதல் பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை. வளர்ந்த நிலைதான். அண்ணாவை பார்த்து கேட்கிறார்கள் சில பேர், 52 அல்ல, இன்னும் காலங்கள் உருண்டோடி 60களில் கேட்கிறார்கள், அண்ணா உங்களைப் போல ஒரு அறிவாளியை இந்த தமிழகம் இதுவரை கண்டதில்லை, உங்கள் கட்சிக்கு இருப்பதைப் போல வலிமையான கொள்கைகள் வேறு கட்சிக்கு இல்லை, உங்களிடம் இருப்பதைப் போல வீரர்கள் தலைகரத்தர்களாக எங்கே இல்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை ஏன் அடையவில்லை என்று கேட்டபோது அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் காத்திருக்க பழகியவன். இந்த பக்குவம் எந்த தலைவனுக்கும் வந்ததில்லை, அண்ணாவுக்கு இருந்தது. நான் காத்திருக்க பழகியவன் என்றார். 1952 தேர்தலில் அவசரப்பட்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று செல்லாமல் திராவிட நாடு கொள்கையை ஆதரிப்பவர்கள், சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே அதற்காக குரல் கொடுப்பவர்கள் யாரோ அவர்களை ஆதரிக்கிறோம் என்று நாம் ஆதரித்தோம். சிலர் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அங்கே சென்றவுடன் அவருடைய நிலை மாறியது. தம்பி அப்துல்லா நாடாளுமன்றத்திலே பேசி பிரச்சனை வந்தது என்று சொன்னார் அல்லவா? அப்போது நான் குறுக்கிட்டு பேசிய போது அதைத்தான் சொன்னேன், எங்களுக்கு நீங்கள் வேறு நிறம் கொடுக்காதீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு மாதிரி சித்தரிக்க பார்க்காதீர்கள், எங்களை பிரிவினைவாதி என்று நீங்கள் மக்களிடம் அடையாளம் காட்ட பார்க்கிறீர்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்டோம், ஆனால் 1962 இந்தி சீன போரின் போது நாட்டினுடைய ஒருமைப்பாடு முக்கியம் என்பதற்காக அந்த கோரிக்கையை கைவிட்டோம். கோரிக்கையை கைவிட்ட நேரத்தில் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னேன். அண்ணா அதை கைவிட்ட பொழுது நன்றாக எண்ணி பாருங்கள், அண்ணாவை போல் ஒரு அற்புத தலைவன் பிறந்திருக்க முடியாது, இனி பிறப்பதும் முடியாது. சிக்கலான முடிவுகளுக்கு கூட தெளிவான விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் அறிஞர் அண்ணாவுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால்தான் கலைஞர் இவரை போல் யார் இருக்கிறது, அண்ணாவின் இதயம் வேண்டும் என்று கேட்டாரே, அந்த காரணத்தால் தான். எங்கு பார்த்தாலும் முழக்கங்கள், திராவிட நாடு அடைந்தால் சுடுகாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று பேசிய காலம் அது. கலைஞர் ஒரு மாநாட்டிலே பேசுகிறார், என்னுடைய தொட்டில் அடிமை இந்தியாவிலே தொங்கியது ஆடியது, என் பிள்ளையின் தொட்டில் சுதந்திர திராவிட நாட்டிலே ஆடும் என்று பேசிய நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் பேசிவிட்டு அந்த கொள்கையை கைவிடுகிறோம். அப்படி கைவிடுகிற போது பல கேள்விகள் எழுகின்றன. நான் தம்பிமார்களை கேட்டுக்கொள்வேன், நண்பர்களுக்கு அண்ணா என்று எழுதியிருக்கிறார், எண்ணி துணிக கருமம் என்று ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது தலைமை கழகத்தின் சார்பில். அண்ணாவின் கையெழுத்திலேயே அந்த நூல் முழுவதுமாக அச்சேறி இருக்கின்றது.
திராவிட நாடு கோரிக்கையை ஏன் கைவிட்டோம் என்பதற்கான விளக்கங்களை அண்ணாவே தன் கைப்பட எழுதி நீண்ட காலமாக வைத்திருந்து கலைஞர் அதை புத்தகமாக கொண்டு வந்து இன்றைக்கு நம் கைகளிலே தவழ வேண்டும், படித்து நாம் தெளிவு பெற வேண்டும். அந்த கோரிக்கையை கைவிட்ட போது அண்ணாவிடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்த மாணவர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், அண்ணா கேள்விப்பட்டோம், நம் உயிரணைய கொள்கையை திராவிட நாடு கைவிட்டு விட்டீர்களாமே. ஆம் தம்பி. ஏனண்ணா? பிரிவினை தடை சட்டம் வந்தது தம்பி, அதனால் கைவிட்டேன். நாளை இன்னொரு சட்டம் வந்தால் இந்திய எதிர்ப்பை கைவிட்டு விடுவீர்களா? அண்ணாவை பார்த்து கேட்கிறார்கள் மாணவர்கள். அந்த உரிமை அவர்களுக்கு இருந்தது, அதை கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிற பக்குவம் பொறுமை அண்ணாவுக்கு இருந்தது. இந்த காலத்தில் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், வேறு கட்சிகளை, நம் கட்சியைப் போல ஜனநாயகம் கிடையாது. மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஒரு சட்டத்திற்காக நீங்கள் ஒரு கொள்கையை கைவிடுவீர்களானால் நாளை இன்னொரு சட்டம் வந்தால் இன்னொரு கொள்கையை கைவிடுவீர்களா? அப்போது அண்ணா கொஞ்சம் கோபத்தோடு சொல்கிறார், டு யூ வாண்ட் டு செக் மீ? நானா தம்பி சட்டங்களை பார்த்து அஞ்சுகிறவன்? சில பேர் சிறைக்கு சென்றால், சில பேர் உயிர் துறந்தால் திராவிட நாடு கிடைக்கும் என்றால் நான் தயார், ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. பிரிவினை தடை சட்டம் இப்படி கேட்கிற கட்சிகளை தடை செய்யும் என்று வருகிறது. நான் வடபுலத்தின் வெப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு திராவிட நாடு என்ற குடையை பிடித்து சாலையில் நடக்கிறேன். பிரிவினை தடை சட்டம் என்ற காளை மிரண்டு வருகிறது. மிரண்டு வருகிற காளைக்கு கருப்பு குடையை கண்டால் மிரட்சி. அது குடைக்கு பாய்ந்து வருகிற போது குடைக்கு பதிலாக என் குடலை குத்தி கிழித்துவிடும் என்பதால் நான் குடையை மடக்கிக் கொண்டு திண்ணையில் நிற்கிறேன். மாடு போனவுடன் மீண்டும் இறங்கி நடப்பேன் என்றான். வீடு இருந்தால்தான் தம்பி ஓடு மாற்ற முடியும். இந்த கட்சிக்கு பல கொள்கைகள் இருக்கின்றன, அதிலே ஒன்று திராவிட நாடு. அந்த ஒன்றை விட்டு கொடுத்து கட்சியை காப்பாற்றுகிறேன், அந்த ஒன்றிற்காக நான் கட்சியை இழக்க விரும்பவில்லை என்றெல்லாம் விளக்க சொன்னாரே, அதை நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன். உயிரணைய கொள்கையை கைவிட்டோம் நாட்டின் ஒற்றுமைக்காக. பங்களாதேஷ் யுத்தத்தின் போது கலைஞர் அளவிற்கு நிதி திரட்டி கொடுத்த மாநிலம் வேறு எந்த இடத்திலும் இந்தியாவிலே கிடையாது. இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் எங்களுக்கு நிகரானவன் வேறு யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு சில கொள்கைகள் கோரிக்கைகள் இருக்கின்றன. We have some issues, but we want to resolve that under the framework of the Constitution of India. எங்களை சித்தரிக்காதீர்கள் என்று சொல்லி தம்பி அப்துல்லா பேசிய பொழுது அவன் பேசியதில் தவறில்லை என்று சொல்கிற போது இந்த விளக்கங்களை சொல்ல நேரத்தில் பதில் சொல்ல முடியவில்லை அவர்களால். ஆக அப்படி கொள்கைகளை வைத்திருந்தோம், அந்த கொள்கைகளை ஆதரிப்பவர்களை ஆதரித்தோம். பின்னர் கால ஓட்டத்தில் அதை நாம் கைவிட்டதற்கு பின்னால் காரணங்கள் அப்படியே இருந்தன, நாமே செல்லலாம் என்று சொல்லி 57 15 பேரோடு, 62 50 பேரோடு, பின்னர் 67 ஆட்சி பொறுப்பு அமைத்தோம் அல்லவா. அன்றைக்கு தொடங்கியது தமிழகத்தினுடைய வரலாறு. நான் முக்கியமான இடத்திற்கு வருகிறேன். வேகமாகத்தான் என் வாகனம் இப்போது வந்திருக்கின்றது. நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு நிகழ்வாக, ஒவ்வொரு காலகட்டமாக, ஒவ்வொரு ஆண்டையும் சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பேச வேண்டிய பொருள் இது. ஆனால் காலம் கருதி நான் வேகமாக வருகிற போது ஆட்சிக்கே வந்து விட்டோம். 1967 69 தொடக்கத்திற்குள்ளாக, ஒரு சற்றரக்குறைய ஓராண்டிற்குள்ளாகவே, ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகவே அண்ணா நம்மை விட்டு மறைகிறார். அண்ணா மறைவதற்கு முன்னால் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றன. அவருடைய உடல்நலம் கொண்டு இருந்த போது பொங்கல் மலருக்கு காஞ்சி இதழில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை கலைஞர் அண்ணாவின் உயில் என்று சொன்னார். அதில் அண்ணா சொல்கிறார், தம்பி நான் பதவி வெறி பிடித்து அலைகிறவன் அல்ல, நாட்டுக்கு நல்லது செய்ய ஆட்சி பொறுப்பு ஏற்றோம், ஆனால் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவம் என்று இருந்து மத்தியில் இருக்கிற அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு கிடக்க வேண்டிய அதிகாரமற்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்று நான் கலங்காத நாட்களே இல்லை என்று சொல்லி அண்ணா எழுதுகிறார். மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பெற்றிட வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபடுவது இல்லை, மக்களையும் தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அது நம்முடைய உயிரணைய கொள்கையாக மாறிற்று. இரண்டாவது, அந்த நேரத்திலே அண்ணா ஒரு இடத்தில் பேசுகிற போது சொன்னார், இந்த அரசாங்கம் திமுகவின் ஆட்சி நடப்பது மத்திய இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை. தம்பி அந்த போனை கிளவு. மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, இந்த ஆட்சியை கலைப்போம் என்கிறார்கள். முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். முடியும், உங்களால் முடியும், என் ஆட்சியையும் கலைக்கலாம்,
வேறு எவரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். ஆனால் யார் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் நான் நிறைவேற்றிய மூன்று சட்டங்களில் மட்டும் கை வைக்கிற துணிச்சல் இருக்காது. அதுவரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று நான் நேற்றைக்குத்தான் சிலவற்றை ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்போது நான் விவரித்து முழுமையாக பேசுவதற்கு மாறாக ஒரு ஐந்து பொருட்களை மட்டுமே பேசுகிறேன். அண்ணா நிறைவேற்றிய மூன்று சட்டங்கள், கலைஞர் நிறைவேற்றிய ஒரு சட்டம், அதற்கும் பின்னால் இன்றைக்கு கழகத்தின் தலைவராக தளபதி அடுக்கடுக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கிற பல்வேறு சாதனைகள், இவ்வளவையும் குறைந்த நேரத்தில் சொல்ல முடியாது. முக்கியமாக சொல்கிற போது அண்ணா நிறைவேற்றிய மூன்று சட்டங்கள் என்ன யாருக்காவது தெரியுமா? அப்புறம் நீங்க எல்லாம் இருங்க, நீங்க நிர்வாகியா ப்ளீஸ். வெரி குட் குட். ஒருத்தராவது பதில் சொன்னார் அந்த நிர்வாகிகள் மூளைக்கு மூளை கை தூக்கி பதில் சொல்லணும். இதெல்லாம் அடிப்படை. சுயமரியாதை திருமண சட்டம் என்பது ரொம்ப சாதாரணமான ஒன்று அல்ல. சீர்திருத்த திருமணம் என்பது எப்போது வந்தது? வைதிக முறை திருமணங்களில் நம்மை அடிமைப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற சில முறைகள் இருந்தன. நமக்கு புரியாத மொழியில் சில கருத்துக்களை மந்திரங்களாக சொன்னார்கள். அந்த கருத்துக்களை புரிய நேர்ந்த போது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிவு ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே அதை புறந்தள்ளிவிட்டு யாரையும் வெறுத்து ஒதுக்கவில்லை, யாரையும் கேவலமாக நடத்தவில்லை. எங்களுக்கு பிடித்த ஒருவரை அழைத்து வந்து அவர் முன்னிலையில் நாங்கள் மாலை மாற்றிக் கொள்கிறோம் என்று நடத்துவதற்கு பெயர் சீர்திருத்த திருமணம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1934 ஆண்டு ஜூலை மாதம் 14 பெரியாருடைய தலைமையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரங்கம்மாள் என்ற ஒரு ரெட்டியார் இனத்தை சார்ந்த பெண்ணுக்கும், நகரத்தார் என்று சொல்லுகின்ற காரைக்குடி பகுதியில் சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய சிதம்பரம் என்பவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த அம்மையார் விதவை. இது ஒரு புரட்சிகரமான திருமணம். ஒரு விதவைக்கு திருமணம், ரெண்டு பேரும் வேறு வேறு சாதியை சார்ந்தவர்கள். இது பெரிய அளவிலே பேசப்பட்டது. இவர்களுக்கு திருமணமாகி ஆண்டுகள் உருண்டோடி ஒரு காலகட்டத்தில் அவருடைய உறவினர்கள், அவருக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த உறவினர்கள் சொத்து பிரச்சனைக்காக நீதிமன்றம் போகிறார்கள். இந்த சொத்து பிரச்சனை சம்பந்தமாக நீதிமன்றம் போன போது நீதிமன்றம் தந்த தீர்ப்பு ஒரு அதிர்ச்சி தரத்தக்க தீர்ப்பாக வந்தது. என்ன தீர்ப்பு? யாருடைய சொத்தை கேட்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய பெற்றோர் அல்ல. அவர்களுக்குத்தான் பிறந்தோம், பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் இருக்கலாம், அவர்கள் இருவரும் தாய் தந்தை என்று சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் கணவன் மனைவியே அல்ல. திருமணம் நடந்திருக்கிறது, புகைப்படம் இருக்கிறது, பாருங்கள், ஊரெல்லாம் வந்து கூடியிருக்கிறது. புகைப்படம் இருக்கலாம், ஊர் கூடியிருக்கலாம், ஆனால் சட்டம் ஏற்றுக்கொள்கிற திருமணம் அல்ல அது. இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்றால் மணமகன் மணமகள் மட்டுமல்ல, அக்கினை வளர்த்து 7 வலம் வந்து மந்திரங்கள் ஓதி தாலி அணிவித்து மாலை அணிவித்து இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத திருமணம் செல்லாது. எனவே இட்ஸ் அன் இல்லீகல் மேரேஜ் என்று தீர்ப்பு தந்தார். சிதம்பரம் ரங்கம்மாள் திருமணம் மட்டுமல்ல, இந்த தீர்ப்பின் காரணமாக அன்றைக்கு அதுவரை நடைபெற்ற எல்லா சுயமரியாதை திருமணங்களும் செல்லாத திருமணங்கள் என்று மாறுகிறது. இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை எப்படி தாங்குவது? சீர்திருத்தம் என்ற பெயரால், சமூக முன்னேற்றம் என்ற பெயரால், பகுத்தறிவு என்ற பெயரால் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த திருமண முறைக்கு இப்படி ஒரு நிலையா என்று கலங்கி தவித்த போதுதான் நாட்கள் நகர்ந்தன. எப்போது நகர்ந்தன என்று சொல்றது? 54 மிக முக்கியமாக லெனின் இங்கே இருக்கிறார், விவரம் தெரிந்தவர்கள் எதிரே இருக்கிறீர்கள். 1954 தீர்ப்பு வந்த உடனேயே சட்டமன்ற மேலவையில் இந்த திருமணம் செல்லும் என்பதற்காக ஒரு தீர்மானம் வந்து நிறைவேறுகிறது. அப்போது இரு அவைகள் இருந்தன, சட்டமன்றமும் இருந்தது, சட்டமன்ற மேலவையும் இருந்தது. முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள், காலச்சக்கரத்தில் பின்னால் நடந்தவைகளையும் இதற்கும் சேர்த்து முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். 1989-90 மண்டல் கமிஷன் அறிக்கை, அதை நிறைவேற்றுவதற்காக அன்றைய பிரதமர் வி பி சிங் பெரும் முயற்சி எடுக்கிறார். கழகத் தலைவர் கலைஞர் அவருடைய சீரிய முன்னெடுப்பின் காரணமாக
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மத்திய அரசினுடைய வேலை வாக்குகளில் இடஒதுக்கீடு உண்டு என்ற அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்றுகிற போது, அதுநாள் வரை அந்த ஆட்சிக்கு ஆதரவு தந்த பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்று, ஜனசங்கம் என்று இருந்தது தன் ஆதரவை திரும்ப பெற்று அன்றைக்கு அந்த ஆட்சி கலைப்பதற்கு காரணமாக இருந்தது. இப்போது நான் 1954 வருகிறேன். 1954 இந்த தீர்ப்புக்கு பின்னால் சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் என்ற அந்த தீர்மானம் சட்டமன்ற மேலவையில் நிறைவேறுகிறது. அது சட்டமன்றத்திற்கு வருகிற போது அப்போது இருக்கிற முதலமைச்சர் ராஜாஜி ராஜினாமா செய்துவிட்டு போகிறார். சட்டம் நிறைவேறாமல் போகிறது. நேரடியாக எதிர்க்கவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அதிகாரத்திலிருந்து விலகுகிற போது அதனால் அது நிறைவேறாமல் போகிறது. பின்னாளில் அதில் அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் காரணம் சொல்கிறார், சம்பிரதாயங்களுக்கு மாறாக நடைபெறுகிற திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விட ஒன்றிய அரசு ஒரு பெரிய சட்டம் கொண்டு வருது என்றெல்லாம் சமாதானம் சொல்கிறார்கள். காமராஜர் ஆட்சிக்கு வருகிறார். அப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருமுறை ஆசை தம்பி அவர்கள், ஒருமுறை அரங்கண்ணல் அவர்கள் இந்த சுயமரியாதை திருமணத்திற்கான திருத்தத்தை கொடுக்கிறார்கள், அவர்கள் ஏற்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான், நன்றாக கவனியுங்கள், சே மாதவன் என்ற நம்முடைய மறக்க முடியாத ஒரு முன்னாள் முன்னணி தலைவர், அமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார், அதுவும் தோற்று போகிறது. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது பல பெரிய சீர்திருத்தங்களை ரொம்ப சத்தமே இல்லாமல் செய்வார். ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர், ஒவ்வொரு முறையும் அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது ஒரு புரோட்டோகால் அமைச்சர் என்பவரை உடன் அனுப்புவார். அவருடனே செல்ல வேண்டும், முதலில் அவரை வரவேற்க வேண்டும், அவர் எங்கு சென்றாலும் உடன் சென்றுவிட்டு அனுப்புகிறவரை இருக்க வேண்டும், ஒரு அமைச்சர் கூட இருக்க வேண்டும், இது மரபு. ஆர் வெங்கட்ராமன் வந்தபோதெல்லாம் கலைஞர் யாரை அனுப்பினார் தெரியுமா? தங்கவேலு என்ற ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த அமைச்சரை அனுப்பினார். யாரை நீங்கள் தொடமாட்டேன் என்று சொன்னீர்களோ அவன் கரம் குலுக்கிவிட்டு தமிழ்நாட்டில் கால் வையுங்கள் என்று சொன்னதனால் எங்கள் ஆட்சி கலைப்பதற்கு ஆர் வெங்கட்ராமன் காரணமானார். கலைஞர் கலங்கவில்லை, ஆட்சி போனாலும் பரவாயில்லை, என் கொள்கை நிலைபெற வேண்டும், இவனை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டவர் கலைஞர். அது மாதிரி மாதவன் கொண்டு வந்த அந்த தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது. அதே மாதவனை சட்ட அமைச்சராக்கி அவரை வைத்தே முன்மொழியை செய்து அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமணத்தை சட்ட ரீதியாக மாற்றுகிறார். அதற்கு முன்னால் 49 பெரியாரிடமிருந்து பிரிந்து 67 ஆட்சி பொறுப்பேற்று மார்ச் மாதம் சென்று அவரிடம் இது உங்களுக்கான ஆட்சி, உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லிவிட்டு திரும்பியானார். அப்போது ராஜாஜி கேட்டார், என்னோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து வெற்றி பெற்று விட்டு நீங்கள் அதை பெரியாருக்கு எப்படி காணிக்கையாக்குகிறீர்கள், ஏமாற்றி விட்டீர்களே என்று சொன்னபோது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நீங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருந்தீர்களே, நான் ஒரு முறை ஏமாற்றியதை தாங்க முடியவில்லையா என்று கேட்டார். பெரியாரை மார்ச் மாதம் சந்தித்து விட்டு ஜூன் மாதம் அதே 67 திருச்சியிலே பொதுவுடைமை தலைவர் ஜீவாவுடைய மகள் திருமணம் பெரியாருடைய தலைமையில், அதில் முதலமைச்சராக அண்ணா வருகிறார். அண்ணா வந்து பேசுகிற போது பெரியார் என்பவர் ஒரு ஆசிரியரை போல, அவர் இருந்த இடத்திலே இருப்பார், அவரிடம் படித்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திற்கு போய்விடுவார்கள். அப்படித்தான் நான் முதலமைச்சராக இருக்கிறேன், பல பேர் புகழ் பெற்றிருக்கிறோம், ஆசிரியருக்கு ஏதாவது நன்றி செலுத்த வேண்டாமா, ஏதாவது அவருக்கு பரிசு தர வேண்டாமா? பிரிந்து போன தனையன் நீண்ட நாட்களுக்கு பின்னால், 19 பின்னால் வந்திருக்கிறேன், அவருக்கு பரிசு நான் தரப்போவது ஐயாவுடைய மனதிலே நீண்ட காலமாக வேதனையாக இருக்கின்ற சுயமரியாதை திருமணத்தை நான் சட்டரீதியாக என் அரசாங்கம் நிறைவேற்றப் போகிறது என்று சொன்னார். பெரியார் பேசுகிற போது சொன்னார், அண்ணா ஒரு அருள்வாக்கு தந்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள், முதலமைச்சர் இவ்வளவு நேரம் இருந்து என்னை சிறப்பித்திருக்கிறார் என்றெல்லாம் பூரித்து புலகாங்கிதம் அடைந்து அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் அதை தீர்மானமாக முன்மொழிந்து அதற்கான காரணங்களெல்லாம் சொல்கிறார். இவ்வளவு காலம் காத்திருந்தோம், இது நடந்து விட்டது என்பதோடு மட்டுமில்லை, ரெண்டு செய்திகளை சொல்கிறேன். ஒன்று, சுயமரியாதை திருமணம் இனிமேல் சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் என்பதோடு அது நிற்கவில்லை. ரெட்ராஸ்பெக்டிவ் இஃபெக்ட் என்று சொல்வார்கள், இதற்கு முன்பு நடைபெற்ற திருமணங்களும் செல்லுபடியாகும் என்ற அந்த சட்டத்தில் அறிஞர் அண்ணா கொண்டு வந்து எல்லா திருமணங்களையும் செல்லுகின்ற திருமணம் என்று மாற்றினார். அதற்கு முன்னால்
அந்த மசோதா சட்ட முன்வரவு இருக்கிறது அல்லவா, அதை பெரியாருக்கு அனுப்புகிறார். இதில் ஏதாவது ஓட்ட உடைச்சல் இருக்கிறதா பாருங்கள், நீங்கள் தானே இதனுடைய மூலம், நீங்கள் தானே இதனுடைய கர்த்தா, பாருங்கள் என்று சட்ட முன்வடிவை அனுப்புகிற போது பெரியார் தனக்கு தெரிந்த ஒரு நீதிபதி ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் கொடுத்து கருத்துக்களை கேட்டுவிட்டு கடைசியாக பெரியார் ஒரு திருத்தம் தருகிறார். என்ன திருத்தம் தெரியுமா? அந்த சுயமரியாதை திருமணம் சட்ட முன்வடிவிலே திருமண முறைகளிலே சடங்குகள் இனி தேவையில்லை, மாறாக மாலை மாற்றிக்கொண்டு தாலி அணிவித்தால் போதும் என்று இருக்கிறது. கார்லண்டிங் அன்டையிங் ஆஃப் தாலி. அதில் பெரியார் செய்கிறார். பெரியார் பல்கலைக்கழகம் சென்றவர் அல்ல, வழக்கறிஞரும் அல்ல. அந்த அண்ட் என்பதை அடித்து விட்டு ஆர் என்று போடுகிறார். கார்லண்டிங் ஆர் டையிங் ஆஃப் தாலி. இந்த அண்ட் என்று வந்தால் வெறும் மாலை அணிவித்து மங்களநாள் அணிவிக்கவில்லை என்றால் அது செல்லுபடியாகாது. ஏதாவது ஒன்றை செய்தாலே போதும் என்று பெரியார் சொல்லி அனுப்பி அண்ணா சொன்னார், அதனால் தான் உங்களிடம் அனுப்பினேன் என்று சொன்னார். பின்னர் அந்த சட்டத்திலே வருவது மாலை மாற்றினால் போதும், மங்களநாள் அணிவித்தால் போதும், ஒற்றை விரலில் மோதர் அணிவித்தால் போதும் என்று நிறைவேற்றிய சட்டத்தின் போது அண்ணா இன்னொன்றையும் சொல்கிறார். இந்த சட்டம், இந்த சுயமரியாதை திருமணம் என்பது இதைத்தான் நீங்கள் ஏற்க வேண்டும் என்ற சொல்லுகின்ற சர்வாதிகார சட்டம் அல்ல. இதை விரும்புகிறவர்கள் ஏற்கலாம், மற்றவற்றை புறக்கணிக்கிறவர்கள் இதை நாடலாம், ஆனால் இது சுயமரியாதை திருமணம் என்பது நிலைநிற்கும் என்று அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு பேசுகிறார். இப்போது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதே நாளில் சரியாக காலை 10 மணி 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேறுகிறது. அதே நாள் 12 மணிக்கு அடுத்த சட்டம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு பெயர் மாற்றம் என்ற மிகப்பெரிய சட்ட திருத்தம். நமக்கு தெரியும் 3 சட்டங்கள் அழகாக சொன்னீர்கள், சுயமரியாதை திருமணம், இருமொழி கொள்கை என்று. அதில் ஒரே நாளில் 2 மணி நேரத்தில் 2 சட்டங்கள் நிறைவேறின, அது ஒரு பெரிய சரித்திரம். 10 மணிக்கு சுயமரியாதை திருமணம், 12 மணிக்கு தமிழ்நாடு பெயர் மாற்றம். அதில் பேசுகிற போது அண்ணா உணர்ச்சி பொங்க பேசுகிறார். எத்தனை கால உழைப்பு, எத்தனை போராட்டங்கள், இந்த மண்ணுக்கு தலைநகரின் பெயரால் சூட்டப்பட அழைக்கப்பட வேண்டுமா என்றெல்லாம் குரல் கொடுத்தோம். டெல்லியிலே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அண்ணா வாதிட்டார். தமிழ்நாடு பெயர் மாற்றம் தாருங்கள் என்று கேட்கிற போது அங்கிருந்த ஒருவர் கேட்கிறார், நீங்கள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதால் என்ன லாபம் அடையப் போகிறீர்கள் என்று கேட்டார். அண்ணா அவருக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. பிரதமராக இருந்த பண்டித நேருவை பார்த்து சொன்னார், நேரு பெருமானவர்களே, உங்களுக்கு உலக வரலாறு தெரியும், ஆரிய திராவிட இன போர் தெரியும், எங்கே எது நடந்தது, என்ன காரணத்தால் நடந்தது என்றெல்லாம் தெரிந்த உங்களுக்கு தமிழன் வாழ்ந்தது தெரியும், வீழ்ந்தது தெரியும், வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாதல்லவா இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அவையில் என்னை பார்த்து தமிழ்நாடு என்று அழைப்பதால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டாரே ஒருவர், என்ன ஆதாயம் என்று கேட்டாரே. அவர் குஜராத்தி அல்ல, பஞ்சாபி அல்ல, காஷ்மீர் அல்ல, நான் பிறந்த தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடித்து வாழ்கிற தமிழன் என்னை பார்த்து கேட்கிறார், என் இனத்தின் எதிரி எனக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொல்கிறார், இந்த நாட்டிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையை லோக்சபா என்று இந்தியில் அழைக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆதாயம், மாநிலங்கள் உறுப்பினர்களை அனுப்புகிற மாநிலங்களவையை ராஜ்யசபா என்று அழைக்கிறீர்கள், உச்சகட்ட அதிகாரம் பெற்ற ராஷ்டிரபதி என்று குடியரசுத் தலைவர் அழைக்கிறீர்களே, என்ன ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதே ஆதாயம் எனக்கு கிடைக்கும், என் மொழியின் பெயரால் என் மாநிலத்தை நான் அழைக்கிறேன், இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்தை நீ தலைநகரின் பெயரால் அழைக்கிறீர்கள், தலைநகருக்கும் மாநிலத்தின் பெயருக்கும் ஒரே பெயர் இருந்தால் குழப்பம் வராதா என்றெல்லாம் வாதிட்டு அப்போது கடைசியாக அதற்கு பதில் உரைத்த அமைச்சர் சொல்கிறார், இது மாநில அரசு முன்மொழிந்து அனுப்ப வேண்டியது என்று. உடனே இங்கு வந்து அப்போது 63 இது நடைபெறுகிற போது காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னபோது முடியாது என்று சொல்கிறார். வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி மன்றங்கள், பேரூராட்சி மன்றங்கள் எங்கெல்லாம் கழகத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறது மாநில அரசுக்கு தமிழ்நாடு பெயர் மாற்றம் தாருங்கள் என்று. அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? பதிலுக்கு சுற்றறிக்கை அனுப்பினார்கள்,
எந்த ஊராட்சி தமிழ்நாடு பெயர் மாற்றம் சொல்லி நிறைவேற்றுகிறதோ அந்த ஊராட்சி மன்றம் கலைக்கப்படும் என்று அச்சரித்தது அன்றைக்கு இருக்கிற அரசு. சட்டமன்றத்தில் பேசினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. வெங்கட்ராமன் எச்சரித்தார், பக்தவச்சலம் முடியாது என்று மறுத்தார். தாமதர் காலத்தில் முடியவில்லை, அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நிறைவேற்றி விட்டு இது நாள் போல் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் எதுவும் இல்லை என்றார். உடல்நலம் குன்றிக் கொண்டிருக்கிற நேரம் வேகமாக சட்டங்களை நிறைவேற்றுகிறார். தமிழ்நாடு பெயர் மாற்ற விழாவிலே வந்து பேசுகிற போது சொல்கிறார், இதற்காக கையெழுத்து போராட்டம் நடத்திய சீப்பா ஆதித்தனார், சிறையேகிய மாப்பூசி, இவர்களெல்லாம் வாழ்கிற காலத்தில் நான் இதை சாதித்து காட்டிவிட்டேன் என்று அண்ணா பேசி உடல்நலம் குன்றி ஊருக்கு கிளம்புவதற்கு முன்னால் அடுத்தது இருமொழி கொள்கை. அங்கேதான் நான் ரொம்பவும் செலுத்தி போனேன். தோழர்களே, இளைய தலைமுறை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், துணிச்சல் மிக்க இயக்கம் இது. எந்த நேரத்திலும் அதிகாரத்தை ஆணவத்தை அடக்குமுறையை பார்த்து அஞ்சிய இயக்கம் அல்ல இது. சட்டப்பேரவையில் இந்த காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அரசாங்கத்தின் சார்பில் கொள்கை குறிப்பு தந்த பொழுது அதை படிக்காமல் வேறு ஒன்றை படித்த ஆளுநர், இவர் படித்தது செல்லாது, ஏற்கனவே இருந்ததுதான் அவை குறிப்பில் ஏறும் என்று முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போது ஆளுநர் வெளிநடப்பு செய்தார். மறந்திருக்க மாட்டீர்கள், வெளிநடப்பு செய்த போது பதறவில்லை, பதட்டம் அடையவில்லை, ஒரு சிரிப்பு சிரித்தார் பார்த்தீங்களா. அவர் போறப்ப ஒரு சிரிப்பு சிரித்தார் பார்த்தீங்களா. அங்கதான் கலைஞர் நின்றார். ஒரு துணிச்சலான முடிவு, அதை அவர்கள் நிராகரித்து வெளியே போகிற போது போனால் போ என்று சொல்லுகின்ற துணிச்சல் இருந்தது. நாம் ஆட்சி இழந்திருக்கிறோம், நம்முடைய கொள்கையை இழந்ததில்லை, நம் சுயமரியாதை இழந்ததில்லை. அதுபோல இருமொழி கொள்கை என்ற இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற போது அந்த தீர்மானம் என்ன சொல்கிறது தெரியுமா? மத்திய அரசு நிறைவேற்றிய மொழி தொடர்பான சட்டத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது, அது தொடர்பான தீர்மானத்தை புறக்கணிக்கிறது. இனிமேல் இங்கு இருக்கிற NCC படையில் மும்மொழி என்பது கிடையாது. ஒருவேளை மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற NCC அமைப்பு கலைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய துணிச்சல் அறிஞர் அண்ணாவுக்கு. அண்ணா மென்மையான தலைவன் தான். ஆனால் அந்த மென்மையான தலைவன் ஒரு தீர்மானத்தை, ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒன்றை நிறைவேற்றுகிற போது என்ன துணிச்சலோடு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மத்திய அரசு நிறைவேற்றிய சட்டத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை தொடர்ந்து தீர்மானத்தை புறக்கணிக்கிறது. இனி இங்கே மும்மொழி திட்டம் கிடையாது, NCC படை மத்திய அரசினுடைய என்று சொன்னால் அதை நாங்கள் கலைப்போம் என்று சொல்லிவிட்டு இனிமேல் இங்கே எங்கேயும் இந்தி என்பது கிடையாது, பள்ளிகளில் இந்தி என்பது பாடாயும் பாடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்ன காரணத்தால் தான் இன்றைக்கும் தமிழ்நாடு தனித்து தலை நிமிர்ந்து நிற்கிறது. அங்கே நாடாளுமன்றத்தில் கேரளாவிலிருந்து வருகிறவர்கள், கர்நாடகம் ஆந்திராவில் இருந்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள், உங்கள் மண்ணிலே பிறந்த தலைவர்களைப் போல எங்களுக்கு கிடைக்காத காரணத்தால் நாங்கள் எங்கள் மொழியை கொஞ்சம் இழக்க வேண்டி இந்திக்கு பின்னால் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் உங்கள் ஒருவரால் தான் இன்னமும் இந்தி மட்டும்தான், இந்தியா முழுவதும் என்கிற நிலை வராமல் இருக்கிறது. திமுகவுக்கு நன்றி என்று சொன்னார். ஆக ஒரு ஆட்சி பொறுப்பேற்கிறது, ஒரு கட்சி தலைவர் பொறுப்பேற்கிறார் என்கிற போது யாரோ ஒருவர் ஆட்சி அதிகாரம் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்று இல்லாமல் என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்டதை செய்கிறார்கள்? காலமெல்லாம் படர்ந்து கிடக்கின்ற, படிந்து கிடக்கின்ற மேடு பள்ளங்களை நிரவுகிறோம். எல்லோரையும் ஒன்று என்று நிலைக்கு கொண்டு வருகிறோம். எல்லோரையும் ஒன்று என்று கொண்டு வருகிறோம் என்றால் உயர்ந்தவரை இழுத்து கீழே தள்ளுவதல்ல. 10 மாடி வீடுகள், 90 குடிசை வீடுகள் என்று சொன்னால் மாடி வீட்டை இழுத்து குடிசையாக ஆக்குவதல்ல, குடிசைகளை நாங்கள் மாடி வீடுகளாக மாற்றுவோம். மாடி வீட்டில் இருப்பவர்களுக்கு வயிற்றறிச்சல் ஏற்படலாம், அது குறித்து கவலை இல்லை. எங்கள் நோக்கம் மேலே இருப்பவனை கீழே தள்ளுவது அல்ல, கீழே இருப்பவனை மேலே கொண்டு போகிற முயற்சி என்று இந்த பேர் இயக்கம் நீதி கட்சி காலத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஏற்படுத்தி இருக்கிற சரித்திர சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த சாதனைகளின் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழகம், இங்கே வாழ்கிற மக்கள் மற்றவிடமிருந்து மாறுபட்டு வழங்குகிறோம். நம்முடைய செயல்களில் சுயமரியாதை இருக்கிறது.
நாம் ஈடுபடுகின்ற காரியங்களில் தெளிவு இருக்கிறது. தமிழ், தமிழ்நாடு, தமிழ் மக்கள், இதுவே நம்முடைய தாரக மந்திரம் என்று செயல்படுகிறோம் என்றால் நாம் கொண்டிருக்கின்ற உணர்வும் கொள்கைகளும் லட்சியங்களும். கலைஞர் முதலமைச்சராகி இந்தியாவிலே முதல் முதலாக திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிற பெண்கள் தன்னுடைய பிறந்த வீட்டிலே உரிமை இல்லாமல் தவிக்கிற நிலையை பார்த்துவிட்டு பராசக்தி படத்திலே வசனம் எழுதினார். அதை பின்னாளில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். சாதாரணமான நாட்களில் அவருடைய சிந்தனையில் உதிப்பதெல்லாம் பின்னாளில் திட்டங்களாகவும் சட்டங்களாகவும் மாறின. குமரிமுனைக்கு சென்று கூட்டம் பேசி முடித்துவிட்டு இரவு நேரத்தில் கடற்கரையிலே போய் உட்கார்ந்திருப்போம், நானும் பாரதி போன்றவர்கள் எல்லாம். அப்போது கதை போல பேசுவோம். ஆனால் கலைஞர் ஒரு முறை கூட்டத்திற்கு சென்று உட்கார்ந்திருக்கிற போது அங்கே யாரிடமும் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறார், ஆழமாக உட்கார்ந்திருக்கிறார், எதையோ யோசிக்கிறார் என்று மட்டும் தெரியும், யாருக்கும் பதில் சொல்லவில்லை. அவர் இந்த பக்கம் இருந்த, கிழக்கு பக்கம் இருந்த விவேகானந்தர் பாரியை பார்த்துவிட்டு ஏக்கத்தோடு வருகிறார். எங்கோ இருந்த விவேகானந்தருக்கு இங்கே இருக்கிற மண்ணில் ஒரு அடையாள சின்னம் என்றால் இதற்கு மாற்று என்ன செய்யலாம் என்கிற போது அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அழிவு மனப்பான்மை அல்ல, அதற்கு மாறாக அதை விட உயர்ந்த இடத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்து கலைஞர் நிலை நிறுத்தினார். முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். 1986 இன்றைக்கு இருக்கிற அண்ணா அறிவாலயம் கட்டிடம் திறக்கப்பட்ட அந்த ஆண்டு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தது என்ற காரணத்தை காட்டி அரசினர் தோட்டத்தில் இருந்த கட்சி அலுவலகத்திலிருந்து கலைஞரை நாற்காலியோடு தூக்கி காவல்துறையினர் வெளியேறினார். அந்த நேரத்திலே எழுந்து புலம்பவில்லை கலைஞர். இப்படி நடந்துவிட்டதே என்று ஆதங்கப்படவில்லை, மாறாக நான் முதலில் சொன்னேன் அல்லவா, அம்பேத்காரும் காந்தியும் ஆபர்காம் லிங்கனும் அதை போல எழுந்து நிற்கிற போது இதை விட உயர்ந்த கட்டடத்தை வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு கட்டி காட்டுகிறேன் பார் என்று உருவானது அண்ணா அறிவாலயம். ஒருவராக சென்று கையேங்கி அஞ்சும் பத்துமாக வாங்கி வந்து அதில் கிடைத்த காசில கட்டப்பட்டதுதான் இந்த அண்ணா அறிவாலயம். அந்த அறிவாலயம் திறக்கப்பட்டது முப்பரு விழாவின் போது. முப்பரு விழா முடிந்து ஊர் திரும்புகிறோம். அப்போது ஒரு அமைப்பு நடத்திய சாலை மறியல் போராட்டம், இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டம், செல்லுகின்ற வாகனங்கள் எல்லாம் வழியிலேயே மறிக்கப்பட்டன, செல்ல முடியாத அளவிற்கு ஆங்காங்கே இடையூறு தடைகள், ஆயிரக்கணக்கில் நம்முடைய வாகனங்கள் இருக்கின்றன, கழகத்தோழர்கள் தேங்கி நிற்கிறார்கள், இப்போது இருக்கிற செல்லிடப்பேசி வசதி கிடையாது, தொலைபேசியின் மூலம் பேசுவதற்கு எங்கேயும் தொலைபேசி இணைப்பு கிடையாது, குடிக்க தண்ணீர் இல்லை, உண்ண உணவு இல்லை, ஒரு நாள் ஆனது, ஒரு இரவு கடந்தது, எல்லோரும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விக்கிரவாண்டி வரை சென்ற என்னுடைய வாகனம் அங்கேயே நின்றது. 7 கிலோமீட்டர் தள்ளி விழுப்புரம் போக முடியவில்லை. சரி, அடுத்து வருகிற ரயிலில் ஏறி எந்த திசையிலே சென்றாலும் செல்லலாம் என்று நானும் உடன் வந்தவர்கள் முடிவெடுத்து வந்த ரயிலில் ஏறினோம். அது தாம்பரம் வரை வந்த ஒரு பாசஞ்சர் ரயில். இறங்கி நேராக அறிவாலயம் வந்தோம். தலைவரை சுற்றி கழக முன்னோடிகள், நம்முடைய தோழர்கள் இருந்தார்கள். எல்லா நேரங்களிலும் உடன் இருந்த நம்முடைய பாரதியும் அப்போது இருந்தார். தலைவரிடம் வந்து நடத்தையெல்லாம் சொன்னோம். என்னையா நடக்குது என்று கேட்டார். வழியிலே வாகனங்கள் மறிக்கப்பட்டு விட்டன, தோழர்கள் தவிக்கிறார்கள், எந்த விதமான வசதியும் இல்லை, காவல்துறை என்ன செய்கிறது, காவல்துறையே அங்கு இல்லை. உடனே அடுத்த என்ன சொன்னார் தெரியுமா, மதுராந்த ஆர்வத்தை கூப்பிடு, இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உணவும் தண்ணீரும் கொடுக்க சொல், செஞ்சி ராமச்சந்திரன் அழைக்க சொல், இந்த பக்கம் இருக்கிறவர்களின் தேவைகளை பராமரிக்க சொல், காவல்துறையை அழைத்து உடனடியாக பாதுகாப்பு தருகிறாரா இல்லையா என்று கேள், இல்லை என்றால் நானே வருவேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கிளம்புகிறார். நன்றாக கவனியுங்கள், கிளம்புகிற போது என்னையா இடஒதுக்கீடு தர முடியாதா, எம்ஜிஆருக்கு ஏன் இது தெரியவில்லை என்று துண்டை போட்டுக் கொண்டு கிளம்பினார். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு முன்னணி தலைவர் சொன்னார், அது எப்படி முடியும் என்றார், உனக்கு தெரியாதியா, சொல்லிட்டு போயிட்டார். இது நடந்தது 86-87. சரியாக 2 ஆண்டுகளுக்கு பின்னால் 89 ஆட்சிக்கு வந்தவுடன் பிற்படுத்தப்பட்டோருடைய இடஒதுக்கீட்டில் 20 விழுக்காட்டை எடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று உருவாக்கி அவர்களுக்கு வன்னியருடைய இடஒதுக்கீடை தந்து அன்றைக்கு அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் தியாகி பட்டம் தந்து அவர்களுக்கு அங்கீகாரத்தை தந்தவர் கலைஞர். ஏன் தெரியுமா, குமரிமுனை சென்று விவேகானந்தர் பாறையை பார்த்து
அதே போல திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பியதை போல போராட்டம் நடக்கிற போதே இதற்கு என்ன தீர்வு என்று தெரிகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக, சிந்தனை கூர்மை உடையவராக, தொலைநோக்கு பார்வையுடையவராக கலைஞர் இருந்தார். அவர் ஆட்சி காலத்திலே தான் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்திலே உரிமை உண்டு என்று சட்டம் வந்தது. அவருடைய ஆட்சி காலத்திலே தான் வேலை வாய்ப்பை 30 விழுக்காடு பெண்களுக்கு மட்டுமே என்ற சட்டம் வந்தது. இன்றைக்கு கழக தலைவர் அதன் தளபதியினுடைய ஆட்சியே அது 40 விழுக்காடு என்று மாறியிருக்கிறது. இந்தியாவில் எங்கும் இல்லாது பெண்களின் முன்னேற்றம், ஒடுக்கப்பட்ட சாதி என்று சொல்லப்படுகிறவருடைய உயர்வு, எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் உரியதை தர வேண்டும், உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, நசுக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போராட வேண்டும் என்பதல்ல, அவர்களுக்காக இன்றைக்கும் பாடுபடுகிற பாடி வீடாக திராவிட முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்கிற போதுதான் நான் சொன்ன திராவிட இயக்கம் என்பது 1912 தொடர்ந்து வந்த நீண்ட நெடிய பயணம். ஆட்சியிலே நீதி கட்சியாக கொஞ்ச காலம், திராவிடர் கழகமாக சமூக நீதி பயணத்திலே ஒரு பெரிய பயணம், ஆட்சி பொறுப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக மலர்ந்து வந்ததற்கு பின்னால் நிறைவேற்றிய சட்டங்கள், இன்றைக்கும் திராவிட மாடல் என்ற அரசின் பெயரால் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சாதனைகள், இது தொடர்ந்திட வேண்டும். வரவேற்புரை ஆற்றியவர்களும் தலைமையுடைய ஆற்றியவரும் முன்னுரை ஆற்றியவரும் சொன்னதை போல எதிரிகள் எதையதையோ காரணம் காட்டி வருகிறார்கள் என்று சொன்னார்கள், மறந்து விடாதீர்கள். எதிரிகள் வலிமையானவர்கள் மட்டுமல்ல, வஞ்சகர்களும் கூட, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இது ஏதோ எப்பொழுதும் போல் வந்து போகிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தலின் முடிவுதான் உலக அரங்கில் தலை சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா என்பது நிலைக்கப் போகிறதா அல்லது தடம் மாறி அது போக போகிறதா என்று தீர்மானிக்க போகிற தேர்தல். இந்த தேர்தலுக்கு பின்னால் தான் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர்கள் பாதுகாப்பாக வாழ முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கப் போகிற தேர்தல். பயங்கரவாத சட்டங்களின் மூலமாக எல்லாவற்றையும் ஒடுக்கி கையிலே வைத்திருக்கிறார்களே, அதை மாற்றி மீண்டும் இந்தியாவில் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி அகல வேண்டும். நம்முடைய இந்தியா கூட்டணி வெல்லுதல் வேண்டும். அயலக அணி என்பது உங்களுடைய அணியின் பெயர். வெளிநாட்டில் இருக்கிற அமைப்பினரோடு தொடர்பு கொள்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய தேர்தல் நேரத்தினுடைய பணி ரொம்ப இன்றியமையாததாக இருக்க வேண்டும். இப்போது இந்த கூட்டத்திற்காக கூட, நாளை மறுநாள் நடக்க போகிற கூட்டத்திற்காக கூட வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற தோழர்கள் தேர்தல் என்று வருகிற போது ஒரு வாக்கு தானே என்று அங்கேயே தங்கிவிடாமல் பறந்து வந்து கழகத்திற்கும் கழகத்தினுடைய கூட்டணிக்கும் வெற்றி தேடி தர வேண்டிய கடமை இருக்கிறது. தமிழகத்தை நம்பி வடபுலம் காத்திருக்கிறது, தமிழகத்தை நம்பி இந்தியா காத்திருக்கிறது. நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிகளில் வென்று கொண்டு போய் நாங்கள் தான் தண்ணீரற்றவர்கள் என்று காட்டப் போகிறார். மற்ற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்றால் அவருடைய முயற்சிகளுக்கு, எண்ணங்களுக்கு, செயல்களுக்கு துணை நிற்க வேண்டிய கடமை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே சமூக நீதி போரில் திராவிட இயக்கம் என்று பேச ஆரம்பித்த நான் கொடுக்கப்பட்ட அல்லது நானாக வரையறுத்துக் கொண்ட நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு சிலவற்றை சுருக்கி சிலவற்றை அவசியமான செய்திகளோடு சொல்லியிருக்கிறேன். கேட்டோம் மறந்தோம் என்று இல்லாமல் அதை மனதிலே வைத்து சுமந்து கொண்டு ஊரில் போய் மற்றவரிடம் சொல்லுங்கள். இன்னும் பல இளைஞர்களை இந்த இயக்கத்தின்பால் ஈர்த்து வாருங்கள். இது வெறும் அரசியல் கட்சி அல்ல. தேர்தலிலே போட்டியிட்டு அதில் கிடைக்கிற வெற்றியின் மூலமாக தங்களுடைய ஆயுளை தீர்மானித்துக் கொள்கிற கட்சி அல்ல. தேர்தலின் வெற்றி ஆயுளையும் தீர்மானிப்பதில்லை, ஆரோக்கியத்தையும் தீர்மானிப்பதில்லை, கொள்கை கூடாரங்களை. இந்த இயக்கம் தோன்றிய காரணத்தால், ஆட்சிக்கு வந்த காரணத்தால் தான் நாம் இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அது தொடர்ந்துட வேண்டும் என்று ஊரெங்கும் இருக்கிற இளைஞர்களை கொண்டு வர வேண்டிய கடமை இந்த அணியை சார்ந்த உங்களுக்கும் இருக்கிறது என்று நான் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பின் மூலம் உங்கள் முன்னால் இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றின் ஒரு பகுதிகளை, சில அத்தியாயங்களை சொல்லுகிற வாய்ப்பினை வழங்கியமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.